அத்தியாயம் 1. மாலை நேரத்து கதிரவன் மணலில் விளையாடி கொண்டே இருந்தான். கடற்கரை காற்றின் தன்மையில் தம்மை மறந்து காலார மணலில் புதைய புதைய நடைபயின்றனர் பலர். ஆங்காங்கே சிறு சிறு கூட்டங்களாக அரட்டை கச்சேரியும் கூடியிருந்தன. மாலை நிறுத்து மஞ்சள் வெயிலில் மினுமினுப்போடு நடந்த இளம் யுவதிகளை சிறிது அலட்சியம், சிறிது கவர்ச்சி, சிறிது அதிசயத்துடன் ரசித்து கொண்டிருந்த இளைஞர்களும் இருந்தனர். மணலை கண்டதும் வாரி இறைத்து உற்சாகமாக கூவியபடி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள், வயதானவர்கள் என பல்வேறு மக்கள் அலைகளுடன் போட்டியிட்டபடி அங்கு மோதிக்கொண்டிருந்தனர். காமேசன் கடல் அலைகளை வெறித்தபடி அமர்ந்திருந்தான். அவனால் எதையுமே ரசிக்க முடியவில்லை. மஞ்சள் நிற வெயில், தங்க நிற மணல், நீல வானத்தை தொட முயன்ற அலைவரிசைகள், உள்ளம்தான் அலைமோதுகிறதே. கையில் இருந்த கடிதத்தை ஒருமுறை உற்று பார்த்தான். ஊரிலிருந்து அம்மா எழுதியிருந்தாள். சுகந்திக்கு தலை தீபாவளி வருகிறது, நினைப்பில் இருக்கும் என்று நம்புகிறேன். சுகந்திக்கு தீபாவளி கொண்டாட கணிசமாக ஒரு தொகை தேவை. அதை அனுப்பி வைக்கவும் என்ற பொருளை அவனால் ஊகிக்க முடிந்தது. அலுவலகத்துக்கு முகவரிக்கே தான் என்று வந்துவிட்ட கடிதம். அவனது பிரம்மச்சாரி குடியிருப்புக்கு அம்மா கடிதம் எழுத மாட்டாள், அத்தனை அவநம்பிக்கை. 4-5 பிரம்மச்சாரிகள் குடியிருக்கும் அறை, ஒருத்தர் பெயருக்கு கடிதம் எழுதி அதில் எவர் கையிலாவது கிடைக்கலாம், கிழித்து போடலாம். அலுவலகம் என்றால் இந்த தொல்லை இராதே. அம்மா பணம் கறப்பதில் எப்பொழுதுமே சாமர்த்தியசாலி. அப்பா சம்பாதித்த காலத்தில் கைக்கும் வாய்க்கும் பற்றாத நிலை. அவர் மருந்து கடை ஒன்றில் கம்பவுண்டராக இருந்தார். கொண்டு வரும் வருமானத்தில் மளிகை, வீட்டு வாடகை என்று பேய்த்து கொண்டது போக பால், காய்கறி என அன்றாட உணவுக்கும் வகை செய்ய வேண்டும். திருச்சி தாலுக்காவில் உள்ள கிராமம் அவனுடையது. வீட்டு கொள்ளையில் வளரும் கீரை, புடலை, பரங்கி பூசணிகளுக்குள்ளேயே அம்மா அவர்களது உணவு தேவையை முடிப்பாள். ஒரு கறவை மாடு கொட்டிலில் இருந்தது. அம்மாவின் வியாபாரத்திற்கு மாடு உதவிற்று. பால் விற்ற பணத்தில்தான் பெரியவள் பரிமலா, சுகந்தி, தாமோதரன், ஏன் மூத்த பிள்ளையான காமேசனும் வளரத் துவங்கினார்கள். காமேசன் பட்டம் பெற்று சென்னைக்கு வேலை கிடைத்து புறப்படும் போது அம்மா கண்டித்து கூறிவிட்டிருந்தாள், வீட்டுக்கு மூத்த பையனி, அதை மறந்துடாதே. பட்டணத்தில் கெட்டுப்போக நிறைய வழி இருக்குது. தங்கச்சிங்க வயசுக்கு வந்து வீட்டோடு இருக்காங்க. அவங்க கல்யாணம், தம்பி படிப்பு எல்லாம் உன் பாரங்கிற பொறுப்பு உனக்கு இருக்கணும். அங்கே போய் இதையெல்லாம் மறந்துட்ட, பெத்த தாயே மறந்த மாதிரி. பலமுறை அம்மாவை அவன் நினைத்து கொள்வான். சினிமா போன்ற கேளிக்கைகளுக்கு, சிகரெட் போன்ற உல்லாச மயக்கங்களுக்கு அவன் ஒருபோதும் அடிபணிந்ததே இல்லை. ஒரே அறையில் குடியிருக்கும் இதர வாலிபவர்களுக்கு ஏற்பட்ட இயற்கையான அரட்டை பேச்சுகளில் கூட அவன் நாட்டம் கொண்டதில்லை. அவர்களை வாடகைக்கு அமர்த்தி கொண்ட வீட்டுக்காரர் அவனுக்கு வைத்திருந்த பெயர் நல்ல தம்பி. உடன் வரித்த தோழர்கள் வைத்திருந்த பெயர் சந்நியாசி. அவனிடம் கொஞ்சம் சகஜமாக உரையாடி கொண்டிருப்பவன் ரவி மட்டுமே. இதரர்கள் தங்கள் சம்பாஷணையில் அவனை ஓரம் கட்டி வைத்திருந்தனர். அம்மாவின் கடிதம் படித்ததுமே அவன் மனம் ஆடிப்போய் விட்டிருந்தான். பரிமலாவின் கல்யாணம், பிள்ளை பேரு என்று பட்டிருந்த கடன்கள் ஓய்ந்து சுகந்தியின் திருமணம் என்ற பெயரில் கடன் அரக்கன் அவனை வதைப்படுத்தி கொண்டிருந்தான். கடந்த 7 வருடங்களில் குடும்ப சுமை அவனை மிக பாரத்துடன் அழுத்தி கொண்டிருந்தது. பல சமயங்களில் மூச்சுவிட திணறும்படியாக கூட அவதிக்கு உள்ளாயிருந்தான். அவன் வேலை ஏற்றுக்கொண்டிருந்த கம்பெனி அப்படி ஒன்றும் பிரபலமானதல்ல. திடீர் உணவு வகைகளை தயாரித்து விற்பனை செய்து வந்த டேஸ்டி மேக்கர்ஸ் என்ற நிறுவனம். விற்பனை பகுதியில் படிப்படியாக உயர்ந்து மேலாளராக வந்திருந்தான் அவன். கம்பெனியின் வளர்ச்சிக்கு தக்கபடிதான் சம்பள உயர்வும் இருந்தது. வருகிற 1500 ரூபாயில் தன் செலவுகளை சுருக்கிக் கொண்டு மீதியை அப்படியே அம்மா பெயருக்கு அனுப்பி வைப்பான். இடையில் அப்பாவின் உடல்நிலை, அவரது மறைவு என்ற காரணங்கள் அவனது செலவினத்தை அதிகரித்திருந்தன. பரிமலாவின் கல்யாணம், தாமோதரன் படிப்பு என எத்தனையோ இடர்களை தாண்டி வந்தவனுக்கு இப்போதெல்லாம் சலிப்பு தட்ட துவங்கியிருந்தது. ஏன்பா காமேஷ், நான் கேட்கிறேன்னு தப்பா நினச்சி கொள்ள மாட்டியே? கணக்கு பகுதி தங்கதுரை எடுத்த எடுப்பிலேயே வினவினார். அவன் சிரிக்க முயன்றான். வருஷம் தவறாம ஆபீஸ்ல லோன் வாங்குற ஆசாமே நீ ஒருத்தந்தானு நினைக்கிற. இந்த சின்ன வயசுல உழைச்சு 2 காசு சேர்த்தாதான் நல்லது. ஆமா, உனக்கு என்ன வயசாகுது? நான் பெரியவன், அனுபவப்பட்டவன் கேட்கிறேன். கண்ணாடி வழியே அவனை உற்று பார்த்தார்.
தடுமாறிப்போனான் அவன். அலுவலக விவகாரங்களை விட்டுவிட்டு இந்த மனிதர் எதற்காக சொந்த குப்பையை கிளறுகிறார்? இந்த ஜனவரிக்கு 30 ஆயிடும். முகத்தை கைக்குட்டையால் ஒத்தி கொண்டான். ஏதேனும் பெண் இருக்கிறதோ இந்த மனிதருக்கு? காலகாலத்தில் ஒரு கால் கட்டு வேணாமா? வேண்டாம் சார், இருக்கிற கட்டுகள் போதும், சிரித்தான் அவன். அப்படி சொன்னா எப்படி? சம்பாதிக்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளு. ரெண்டு பேர் சம்பாதிச்சா கடன் சுமையோ குறையுமே. இந்த காலத்தில் இது சகஜமான விஷயம். தங்கதுரை முற்றுப்புள்ளி வைத்தார். சம்பாதிக்கின்ற மனைவி அவனுடைய குடும்ப சுமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாள். அவனுக்கு சிரிப்பும் கோபமுமாக வந்தது. அவன் வாழ்க்கையில் நடைபெறக்கூடியதா? கலுக்கென்ற சிரிப்பு ஒளி. திடுக்கிட்டு திரும்பினான் அவன். சற்று தூரத்தில் சிறு கும்பல் அமர்ந்தபடி உரத்து பேசி கொண்டிருந்தனர். மஞ்சு, உனக்கென்னம்மா, பார்த்தா ஆள் அம்சமா அழகா இருக்க. கல்யாண மார்க்கெட்டில் கொத்திக்கிட்டு போயிடுவாங்க என்ன போலையா? ஒருத்தி கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தாள். ஏன், உனக்கு மட்டும் படிப்பு அழகு எல்லாம் இல்லையா? மஞ்சு என்று அழைக்கப்பட்ட பெண் கேட்டபடி புன்னகை புரிந்தாள். வேலை கிடைக்கலையே. இப்பெல்லாம் வேலைக்கு போகிற மனைவிகளுக்குத்தான் கல்யாண மார்க்கெட்டில் கிராக்கி. மற்றவள் உரத்து சிரித்தாள். பொடி கிராக்கு. மஞ்சுளா அவளை பரிசகித்து விட்டு திரும்பி, என்ன ரவி, நீங்க சொல்லுங்க, இவ சொல்றது சரியா என்று கேட்டாள். தூக்கி வாரி போட்டவனாய் மணலை தட்டி கொண்டு எழுந்தான் காமேசன். அந்த அவசரத்தில் காற்று வாக்கில் கையிலிருந்த அம்மாவின் கடிதம் பறந்து சென்றது. பின்னாலேயே ஓடியவன் பெருங்குழப்பத்துடன் நின்று விட்டான். ஏனெனில் அந்த கடிதம் மஞ்சு கும்பலிடையே தஞ்சமடைந்திருந்தது. மன்னிக்கணும், என் கையிலிருந்து நழுவி விட்டது, காத்து வாக்கல. குழைவுடன் கை நீட்டி கடிதத்தை வாங்கியவன் உற்று பார்த்தான். சந்தேகமில்லை, அவன் அரைத்துடன் ரவியை தான் உட்கார்ந்திருந்தான். ரவி, நீ எங்க இங்க? வாப்பா தோழா, இங்கே காத்து வாங்க வந்தியா? ரொம்ப அபூர்வமா இருக்குதே. கேலியுடன் அவனை சுற்றி இருந்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ரவி. இது என் பெரியம்மா பெண் மஞ்சுளா. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்கறா. இது என் சித்தி பெண் சாந்தா. காமேஷன் காதுகளிலும் கண்களிலும் மஞ்சுளாவே நிறைந்திருந்தாள். அவனுடைய தேவைக்கு மஞ்சுளா போன்ற பெண் தக்கவளாக இருப்பாள். மனதில் சுயநலம் என்ற அரக்கன் புகுந்து கொண்டு திட்டங்கள் தீட்டத் துவங்கினான். வணக்கம், உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவன் உதடுகள் முணுமுணுத்தன. உள்ளத்தில் பன்மடங்கு மகிழ்ச்சி பெருகிற்று. மனம் லேசாகி போன உணர்வு. இரண்டு நாட்கள் பொறுமையுடன் பற்களை கடித்து கொண்டிருந்தான். அம்மா கேட்ட பண தேவையை பூர்த்தி செய்து விட்டான். தங்கதுரையின் வார்த்தைகள் அவனை உந்திவிட்டன. சம்பாதிக்கிற மனைவி இருந்தால் உன் சுமையும் குறையுமே. மெல்ல ரவியிடம் பேச்சு கொடுத்தான். மஞ்சுவுக்கு வரன் பார்க்குறாங்களா? உனக்கு எதுக்கப்பா அந்த விவகாரமெல்லாம்? நீதா கல்யாணம்னா ஒதுங்குகிறவனாச்சே, ரவி சூல் கொட்டினான். இல்லை, அம்மா கடுதாசி போட்டிருக்காங்க. நல்ல பெண்ணு கிடைச்சா கல்யாணம். காது மடல்கள் வெட்கத்தால் சூடேற முகத்தை இறுக்கி கொண்டான் காமேஷன். வியப்புடன் ரவியின் கண்கள் விரிந்தன. எனது நீயா கல்யாணம் செய்துக்க போறியா? அடுத்த வினாடி அறையில் கேலியும் கும்மாலமும் இரண்டு பட்டன. அட, வந்துருச்சு என்று ஒருத்தன் கட்டை குரலில் பாடினான். சிரிப்பும் அமர்க்கலுமாக அன்றைய பொழுது கழிந்தது. ரவி துரிதமாக செயல்பட்டான். மஞ்சுளாவின் பெற்றோருக்கும் காமேசனை பற்றி எந்தவிதமான தடங்களும் இருக்கவில்லை. ஊர்ல பெரியவங்க அவங்க அம்மா கிட்ட ஆலோசனை கேட்டு சம்மதம் வாங்கிட்டு வரட்டும், பிறகு நாள் பார்த்திடலாம் என்றார் மஞ்சுளாவின் தந்தை தணிகாசலம். மஞ்சுவின் அம்மா அமிர்தவல்லிக்கு பரம திருப்தி. உள்ளூரிலேயே பார்க்க கௌரவமாக இருக்கிற பிள்ளையாண்டான் கிடைத்துவிட்டானே. ஊருக்கு புறப்பட்டு சென்ற காமேசனுக்கு மட்டும் விஷயம் அத்தனை எளிதாக முடியவில்லை. உன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசர தம்பி? தாமோதரன் படிப்பு முடிஞ்சு இன்னும் 2 வருஷத்துல வேலைக்கு போயிடுவான். பிறகு தலையெல்லாம் நெறச்சு வயசானதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம்? மனதிற்குள் வெகுண்டவன் எதுக்கு கவலைப்படுறீங்க என்று கேட்டான். நாளைக்கு நீ கல்யாணம் கட்டிக்கிட்டா குடும்பம் பிள்ளை குட்டினும் பொறுப்பு அதிகமாயிடுமே, அப்புறம் எங்களை யார் கவனிப்பாங்க? அம்மா பண விஷயத்திலேயே குறியாக இருப்பவள் என்பதை காமேசன் அறிவான். ஆனால் இப்படியா? என் கல்யாணத்தில் உங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணம் தடைபடாது. அந்த பொண்ணும் சம்பாதிக்கிறவள் தான். அதுக்காக இந்த வீட்டு பொறுப்பை விட்டுட்டு அங்கே வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. இந்த கிராமத்து வீட்டில் உன் தங்கச்சிங்க வந்து பிறந்த வீடுன்னு சொந்தம் கொண்டாடலாம். சின்னவன் நாளைக்கு கல்யாணம் வேலை வெட்டின்னு போனாலும் இங்கே வரலாம். ஏன், உனக்கே குடும்பத்தோட வரலாம். அம்மாவின் பேச்சில் சுதந்திரத்தின் கடுமை இருந்தது. காமேசன் அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பவில்லை. மீண்டும் சென்னை வந்ததும் திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தன.
சேலை வாங்கும் சாக்கில் மஞ்சுளாவிடம் மெல்ல குடும்ப நிலையை விவரித்துவிட்டு, நாம் ஒரு நல்ல நிலைக்கு வர வரைக்கோ நீயும் வேலையை விடாமல் இருக்க வேண்டியிருக்கும் மஞ்சு என்று கூறினான். அவள் நாணத்துடன், அதனால் என்ன, இனிமே உங்க கஷ்டம்தான் என் கஷ்டமும், உங்க சுகம்தான் என் சுகமும், எதுக்கு கவலைப்படுறீங்க என்றாள் ஆறுதலாக. ஆனால் இருவருமே வரப்போகும் துன்பத்தை பற்றி அறிய மாட்டாதவர்களாக இருந்தனர். அத்தியாயம் 2. அன்று காலை மஞ்சுளா வழக்கம் போல அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டிருந்தாள். வாடகை வீடு, இரண்டே அறைகள் கொண்ட குடித்தனம் என்றாலும் இந்த காலத்து ஃப்ளாட் முறையில் கட்டப்பட்டிருந்ததால் வாடகை 600 ரூபாயை சுலையாக விழுங்கி கொண்டிருந்தது. மாதம் பிறந்தால் காமேசனது வருமானத்தில் 1000 ரூபாய்கள் அம்மாவின் பெயருக்கு அனுப்பப்பட்டுவிடும். எஞ்சியது கடன்கள் பிடித்தம் போக ஒரு சில நூறுகள் மல்லிகை பாலுக்கு போகும். மஞ்சுளாவின் கணிசமான வருமானம்தான் வாடகை போன்ற இதர வசதிகளுக்கு கை கொடுத்தது. காலை புறப்படும் முன் இரவுக்கு வேண்டியதற்கும் சேர்த்து உணவை தயாரித்து விடுவாள் மஞ்சு. கடலில் வாங்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டி பெரிதும் உதவியது. அவசரமாக டிஃபன் டப்பாக்களில் அடைத்து கொண்டு ஒரே வாயில் உணவை முடித்து கொண்டு இருவரும் அலுவலகம் கிளம்பிவிடுவார்கள். இரவுக்கு வேண்டிய எஞ்சிய உணவை குளிர்சாதன பெட்டியில் வைத்து மூடிவிட்டு இரவு திரும்பியதும் சூடு செய்து சாப்பிடுவார்கள். சில சமயங்களில் சிந்தாத்திரிப்பேட்டையிலிருந்து அம்மா அமிர்தம் சில உணவு வகைகளை கொடுத்தனுப்புவாள். என்ன இன்னைக்கு இடைவெளியில் பிறந்த வீட்டுக்கு போனியா, காமேசன் கேலி செய்வான். ஆமாங்க, மிளகு குழம்போ கத்திரிக்காய் பொரியலோ செய்தாங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு கொடுத்து விட்டாங்க. மாலையில் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன். மஞ்சு மகிழ்வுடன் சிரிப்பாள். சிறிது சிறிதாக சாப்பாட்டு மேஜை, டிவி, சோஃபா என்ற நவீன கால வசதிகள் அந்த இரண்டு அறை குடித்தனத்திற்குள் அமர்ந்து கொண்டன. எதுக்காக மஞ்சு இதையெல்லாம் தவணை முறையில் வாங்குற, நம்ம வீடு கட்டிக்கிட்டு பொறச்ச வாங்கலாமே, காமேசன் சொல்லி பார்த்தான். சம்பாதிக்கிறோம், சௌகரியமா இருக்கலாமே, எதுக்கு கஷ்டப்படணும் சொல்லுங்க. மஞ்சு அவனை கச்சிதமாக பேசி மடக்குவாள். புதிதாக இல்லறம் துவங்கிய சமயம், அனாவசியமான சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் மௌனம் சாதித்து இருந்தான். மேலும் அவளது வருமானத்தில் கூடுதலான வசதிகளும் பெருகி வருகின்றன என்ற உண்மை அவனுக்கு புரிந்திருந்தது. அவனுடைய அம்மா திருமணத்திற்காக மட்டும் தலை காட்டிவிட்டு போனவள்தான், பிறகு மகனிடம் பணம் மட்டும் வந்தால் போதும் என்ற நோக்கிலேயே குறியாக இருந்துவிட்டிருந்தாள். காமேசனும் மனைவி கூட ஒத்துழைத்தான். டிஃபன் டப்பாக்களை தனித்தனியாக பிளாஸ்டிக் பைகளில் போட்டு வைப்பான். காய்கறி வாங்குவது, தண்ணீர் பிடிப்பது வரை எல்லாம் அவன் உதவினான். மஞ்சுளா திருமணத்தின் போது புக்ககத்து மனிதர்களைக் கண்டு நெஞ்சம் பதறிப்போனாள். மாமியாரின் கடுமையான முகம், நாத்திகளின் அலட்சிய போக்கு, சின்ன மைத்துனனின் ஒட்டாத தன்மையாவும் அவளுக்கு விசித்திரமாக இருந்தன. ஒட்டெட்டாம் புல்லாட்டம் இருப்பாங்க போல இருக்கு இவங்க குடும்பம், சம்பந்தி அம்மா பிடி கொடுத்து கூட பேச மாட்டாங்கிறாங்களே, அமிர்தம்மாள் வியந்து போனாள். சம்பந்தி மரியாதையுடன் ஊருக்கு புறப்பட்டு சென்றவர்கள்தான். காமேசன் 2 முறை ஊருக்கு போய் வந்தவன், அவளை அழைத்து போகவே இல்லை. மஞ்சுளா அதை பற்றி எதுவும் கேட்காமலே இருந்தாள். என்னங்க கிளம்புவோமா, கைப்பைக்குள் டிஃபன் டப்பாவை திணித்தாள் மஞ்சுளா. கஞ்சி போட்ட நீல வாயில் சேலை முறமுறப்புடன் நிற்க பளிச்சென்று விளங்கினாள் அவள். இதென்ன, மஞ்சுளாவிற்கு திடுமென்றும் வயிற்றை புரட்டியது. ஓடி சென்று குளியலறைக்குள் புகுந்தவள் மனதில் அந்த உண்மை உரைத்தது. கொஞ்ச நாட்களாகவே அவளுக்கு உணவுகளில் சுவை வேறுபாடு இருந்தது. மனைவியின் உபாதையைக் கண்டு மனம் பதறிப்போனான் காமேசன். குளியலறையிலிருந்து முகம் கழுவி மீண்டும் லேசாக பவுடரை பூசி நெற்றியில் திலகம் வைத்தவளை வியப்புடன் பார்த்தான். ஏதேனும் வைத்துக்கொள்ளாரா, டாக்டர்கிட்ட போகணுமா மஞ்சு, பதட்டமாக மிடவினான். டாக்டர்கிட்ட தான் போகணும், ஆனால் வைத்துக்கொள்ளாரு இல்லை. என்ன சொல்கிறேன்னு விளங்கலையே, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. முகம் சிவந்தவளாய் மஞ்சு அலுவலகத்திற்கு ஆயத்தமானாள். காமேசன் திகைப்புற்றான். குழந்தையா, அதற்குள்ளாகவா, திருமணத்தின் சுமை கூட மாறாத நிலை, மீண்டும் குடும்ப சுமை, ஏற்கனவே பட்ட கடன் சுமை, கடமை சுமையில் இதுவும் தேவைதானா, பலவாறு எண்ணி முகம் கருத்து போனான் அவன். என்ன ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்க, நீங்கள் காதிலேயே போட்டுக்காம, குறைப்பட்டு கொண்டிருந்தாள் மஞ்சு. எதுக்கும் டாக்டர் ரேவதி கிட்ட காட்டி பரிசோதனை செய்த பின்பு யோசிக்கலாமே. யோசனையா, எதுக்கு? அவன் ஆழ்ந்த சிந்தனையில் மௌனம் சாதித்தான். மஞ்சுளாவிற்கு அவனது செய்கை வருத்தத்தை தந்தது. அன்று அலுவலகத்தில் அவனுக்கு வேலையே ஓடவில்லை. தங்கதுரை அவனிடம் கேட்டுவிட்டார். என்ன முகமெல்லாம் வாடி இருக்குது,
புது கல்யாணக்கலை ஒரு வருஷத்துக்காவது இருக்க வேணாமா? அதுலேயோ கை நிறைய சம்பாதிக்கிற மனைவி குஷாலாக இருக்கிறத விட்டுட்டு. கொஞ்சம் தலைவலி, மெல்ல நழுவினான். டாக்டர் ரேவதியிடம் முதலிலேயே ஃபோன் செய்து கூறிவிடலாமா? குழந்தைக்கு அவசரமில்லை என்று கூறி அதற்கு வழி செய்துவிட்டால்? தற்சமயம் பேங்க் கணக்கில் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரே கணக்கில் போட்டு வரும் சேமிப்பிலிருந்து குழந்தை என்று வந்துவிட்டால் செலவு சேருமே, மீண்டும் புதிய பொறுப்பு. எண்ணி பார்க்கவே அவனுக்கு நடுக்கமாகவே இருந்தது. இப்போது என்ன செய்யலாம்? மஞ்சுவிடமே விஷயத்தை உடைத்து சொல்லிவிடலாமா? அவள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வாள்? திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாவது நாம் சௌகரியமாக வாழலாம் என்று சொல்லிவிடலாமா? பலவாறு எண்ணியவனாய் அலுவலகத்தில் பொழுதை போக்கிவிட்டு வீடு திரும்பினான். உணர்ச்சி குவியலில் மூச்சு திணறியதற்கு மாறாக மஞ்சு உற்சாகத்தில் இருந்தாள். அலுவலகத் தோழி உமா அவளை கேலி செய்தது கூட அவளுக்கு உரைக்கவில்லை. என்ன, வருஷம் ஒன்னாகல, அதுக்குள்ள குழந்தைக்கு அவசரமா? ஏனெனில் உமாவும் அவள் கணவனும் திருமணமாகி 3 வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை வேண்டும் என்று கொள்கையுடையவர்கள். முதல் குழந்தை அரவிந்தன் இப்போதுதான் நர்சரி செல்கிறான். அடுத்ததற்கு அவசரமே இல்லை என்று நினைப்பவர்களுக்கு மஞ்சுளாவின் நிலை வியப்பை ஏற்படுத்தியது. அவசரமா இல்லையான்னு சொல்ல நாம எப்படி? மஞ்சு முடிக்கும் முன், ஏய், இந்த உதாரிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், தோழி இடைமறித்து கேலி செய்தாள். உமா, உங்ககிட்ட சொல்றதுல என்ன தப்பு? எனக்கு 28 வயசில் திருமணம் ஆயிருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறந்துட்டா பிறகு வளர்க்கறதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உடம்புலையும் தெம்பு இருக்கும் இல்லையா? என்னையே மடக்கிட்டியே, இத்தனை வருஷமா எங்க கூட வேலை செய்யற, என் குணம் உனக்கு தெரியல. அதுக்காக சொல்லல, உன்னுடைய அவர் இதை எப்படி வரவேற்றார்? விருப்பா அல்லது மறுப்பா? அவரே பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு நாளும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார், உறுதியுடன் கூறினாள். மாலை சிந்தாதிரிப்பேட்டைக்கு விஜயம் செய்தபோது அம்மா மனம் குளிர்ந்து போனாள். அப்பாவிற்கு ஏக மகிழ்ச்சி. சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ என் மடியில் பெத்து போட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் ரேவதியிடம் சென்று பரிசோதனை செய்து கொண்டு மீண்ட பிறகு புதிய கனவுகளுடன் அவள் வீடு திரும்பி இருந்தாள். உங்க மாமியாருக்கு கடுதாசி போடணும். ஒரு நல்ல நாள் பார்த்து பூ முடிச்சிட ஏற்பாடு செய்ய சொல்லு, நானும் எழுதி போடுறேன். அமிர்தம்மாள் மகளை வாஞ்சையுடன் வழி அனுப்பினாள். உடம்ப பார்த்துக்கம்மா, வாய்க்கு ருசியா ஏதாச்சும் வேணும்னா அம்மா செய்து தருவா, நெடுந்தூரம் அலைஞ்சி உடம்ப கெடுத்துக்காதே, அப்பா உபதேசித்தார். காமேசன் மட்டும் என்ன சொல்ல போகிறான்? மஞ்சு, உடம்ப பார்த்துக்க, நான் எல்லா வேலையும் செய்யறேன், எங்க அம்மா கேட்டா பூரிச்சு போயிடுவாங்க என்பான். சிரித்தபடி கணவனை வரவேற்றவள் அதிர்ந்து போனாள். ஏன் இப்படி வாடி போயிருக்கிறார்? உடம்புக்கு ஏதாச்சுமா? கவலையுடன் விசாரித்தாள். ஒண்ணுமில்ல, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? நீங்கள் அப்பாவாக போகிறது உறுதின்னாங்க. நாணத்தால் முகம் சிவந்தாள் மஞ்சு. அவன் முகம் இறுகியது. உங்கள் அம்மாவுக்கும் கடிதம் போடணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்னா சந்தோஷ செய்தி உடனே அறிவிக்கணுங்கனாங்க. அவள் நகைத்தாள். பட்டத்துக்கு வாரிசு பிறக்க போகுதுன்னு எழுதணுமா? கேலியை பாரு. உண்மையைத்தான் சொல்கிற மஞ்சு, ராஜ்யமே இல்லாத நமக்கு இப்போ ஒரு வாரிசு தேவையா? கரகரத்தான் காமேஷன். மஞ்சு தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள். என்ன சொல்றீங்க? நமக்கு இப்போ குழந்தை தேவையில்லை. அவளுக்கு அவன் எண்ணம் விளங்கிவிட்டது. அடி வயிற்றில் சுரீர் என்று கத்தியால் குத்தியது போன்ற வலி. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா? எங்க அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க. பெரிய குடும்பத்தை கட்டி காத்து பாடுபட்டவங்க. அதனால தான் இப்போ எனக்கு கல்யாணம் செய்யறதையே அவங்க விரும்பலை. இதில் நம்ம குடும்பம் பெருக போகுதுன்னு தெரிஞ்சா வேதனைப்படுவாங்க. சலனமின்றி பேசினான் அவன். மஞ்சு மனம் பதறி போனாள். அவளுடைய முதல் குழந்தை. பிஞ்சு கையும் காலுமாக கண்முன் தோன்றி அம்மா என்னை விட்டுவிடாதே என்று அலறி அழுவது போல ஒரு பிரம்மை. என்ன விசித்திரமான குடும்பம்! அவர்கள் பெரிய குடும்பத்தில் துன்பப்பட்டார்கள் என்பதற்காக இந்த சின்னஞ்சிறு உயிரை வெறுத்து விடுவார்களாமா? ச, நெஞ்சினுள் முள் நெருடியது. உங்க அம்மாவுக்கு பிடிக்காட்டி எழுத வேணாம், அதுக்காக நீங்க ஏன் மனம் பதறி போறீங்க? சமாதானப்படுத்தி பார்த்தாள். இல்லை மஞ்சு, இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், டாக்டர் ரேவதியிடம் சொல்லி. மஞ்சு உரக்க கத்தினாள். நோ, இந்த குழந்தை அதிலேயும் முதல் குழந்தை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். காமேசன் கடுமையுடன் பார்த்தான். நாம ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போறவங்க, குழந்தை பிறந்தா அதை பார்த்துக்கிறது கஷ்டம், சொன்னா கேளு. நீங்க பார்த்துக்க வேணாம், நான் ஆள் போட்டு பார்த்துக்கிறேன், இல்லை வேலையை விட்டுட்டு வீட்டோட இருக்கிறேன். அவள் சீறினாள். குஷாலா வீட்டோட இரு,
அதுக்கு முன்னாடி டிவி சோஃபா செட் கடன்கள் பிரசவ சமயம் ஏற்படும் கடன்கள் எல்லாத்துக்கும் வழி செய்துட்டு பிறகு வேலையை விட்டுக்க. எரித்து விடுபவன் போல மனைவியை பார்த்துவிட்டு எழுந்து சென்று விட்டான் அவன். மஞ்சுளா மனம் முடிந்து போனாள். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுக்கும் மனைவியாக அவள் இருமாந்திருந்தாள். இப்போது வேஷம் கலைந்து விட்டதா? அவளின் உற்சாகத்தில் பங்கு கொள்ளாது மட்டுமல்ல, இப்போது காதலியை கைவிட்டு சென்ற நலனைப் போல கையை விரித்து விட்டானே. அவளது பெற்றோருக்கு தெரிந்தால் எத்துணை மனசஞ்சலம் அடைவார்கள்! என் கணவர் குழந்தை வேண்டாம் என்கிறார் என்று கூறுவது எவ்வளவு கேவலம்! 10 மாதம் சுமந்து அவதியுற்று அவள் ஒரு குழந்தைக்கு தாயாக தயாராயிருந்தாள். அவனோ எந்தவித வேதனையும் இல்லாமல் தகப்பன் என்ற பொறுப்பையே வெறுத்து ஒதுக்க முயல்கிறான். தாம்பத்தியத்தின் முதல் விரிசல் அவர்கள் வாழ்வில் விழத் தொடங்கிவிட்டது. அன்றிரவு சாப்பிடாமலேயே படுக்கப் போனான். அதென்ன அப்படி ஒரு பிடிவாதம்? இவருக்கு வேண்டாவிட்டால் வேண்டாம். என் குழந்தையை நானே வளர்க்கிறேன். என் கால்களில் நானே நிற்கும்போது இவர் எதற்காக? மனம் குமுறியது. அன்றிரவு முழுவதும் ஆத்திரம் தீர அழுது தீர்த்தாள் அவள். 3. கன்னியம்மா, குழந்தை எப்படி தரையில விட்டுட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மஞ்சுளா உரத்த குரல் கொடுத்தாள். குழந்தை பூஜா எழுந்து உட்கார முயன்று தரையில் விழுந்து வீறிட்டு கொண்டு இருந்தாள். குழந்தையை தூக்கி அழாத கண்ணு, அழாதே என்று சமாதானப்படுத்தினாள். வர வர நீ அண்ட அயல் வீடுகளில் வேடிக்கை பார்க்க போயிடுற, எனக்கு இது பிடிக்கல. மஞ்சுளா கடுப்புடன் கூறியபடி சமையலறைக்குள் விரைந்தாள். எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும், தெரியுமில்ல? காமேசன் சினந்தபடி உடையுடுத்த படுக்கையறைக்குள் புகுந்து கொண்டான். வரவேற்பு சாப்பாடு என்று கதம்பமாக விளங்கும் அறையில் சாப்பாட்டு மேஜை மீது தட்டுகளை பரப்பினாள் அவள். முன்னைப்போல் வீட்டு வேலைகளில் அவள் கணவன் அவளுக்கு உதவ முன் வருவதில்லை என்பதை பூஜா வந்த சில தினங்களுக்குள்ளேயே உணர்ந்து கொண்டு விட்டிருந்தாள். பேறு காலத்தில் பிறந்த வீட்டுக்கு போவதுதான் முறை என்று தணிகாசலம் கூறி பெண்ணை அழைத்துச் சென்றார். அமிர்தம்மாள் தன் தேகத்தை பாராது மகளை அருமையும் பெருமையாக கவனித்து கொண்டாள். அதே சமயம் மகளின் புக்ககத்து மனிதர்கள் எவரும் பிறக்கப் போகிற குழந்தையை வரவேற்கவில்லை என்பதை புரிந்து வெறுப்படைந்திருந்தாள். என்ன மனுஷங்க இவங்க, ஒரு குழந்தை பிறக்கப் போகுதுன்னு ஒருத்தர் ஆனந்தப்படுவாங்க, மனுஷ குணமே இல்லாதவங்க போல இருக்கு, விடு! வியப்புடன் விரக்தியாக பேசினாள். மருமக பிள்ளையாவது குணமா இருக்காரே, அது போதும். மஞ்சுளா மௌனம் சாதித்தாள். ஓ, மருமகனோ அதே குட்டையில் உரிய மட்டதாம்மா. மனம் மட்டும் மலறியது. நாட்கள் செல்ல செல்ல காமேசனது வருகை குறைய தொடங்கியிருந்தது. மனைவி பிறந்தகம் போன சமயம் அவளது வேண்டுகோளுக்காக வாரம் இருமுறை போய் பார்த்து வந்தான். பிறகு ஒரு முறை, பிறகு அதுவும் குறைந்து போக ஆரம்பித்ததும் அமிர்தமால் நச்சரிக்க துவங்கினாள். ஏம்மா, மருமக பிள்ளை ஆஃபீஸில் நிறைய வேலையோ, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போகக்கூடாதா? ஒரு சமயம் மாசமாயிட்டா அவரும் இங்கே இருந்தால் எனக்கு உதவியாக இருக்கோ. பாதி ராத்திரியில் வலி எடுத்துட்டா ஆஸ்பத்திரிக்கு போக டாக்ஸி பிடிச்சு வரவாவது ஆண் துணை வேணாமா? அப்பா ஒத்து பாடினார். ஆஃபீஸில் ரொம்ப வேலை மாவருக்கு, நேரம் கெட்ட நேரத்தில் இங்கே வந்து தொல்லை கொடுப்பானேன்னு ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாரு, மனமறிந்து போய் சொல்வாள் அவள். பல சமயங்களில் இன்னைக்கு ஃபோனில் பேசினாருமா, அவருக்கு வர முடியலையாம் என்று கதையளிப்பாள். வேறு சில சமயங்களில் அவளே அவனை ஃபோனில் கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க, அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி கேட்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியறதில்லை, தயவாய் கேட்டுக்கொள்வாள் என்றாவது மனம் இறங்கி அவன் சிந்தாதிரிப்பேட்டை பக்கம் தலை நீட்டினால் அன்று திமிழோலகப்படும். மஞ்சுளாவின் வயிற்று சுமையுடன் மனசுமையும் ஏறிக்கொண்டது. மாமியார் வீட்டவர்கள் கடிதம் எழுதாவிட்டாலும் போகட்டும், காமேசன் ஏன் இன்னமும் பிடிவாதத்தை தளர்த்தாமலே இருக்கிறான்? மரியாதையா இனிமேல் லீவு எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்துடு, ஆஃபீஸ்க்கு வயிற்றையும் தூக்கிக்கிட்டு வராதே, உமா கேலியும் கண்டிப்புமாக கூறினாள். கடைசி வரை வந்துட்டா பிறகு 6 மாதம் சொஸ்தமா லீவு எடுக்கலாமே, மற்றொருத்தி கண்ணை சிமிட்டினாள். மஞ்சுளா எதுவும் பேசவில்லை. பிறந்த வீட்டில் வேலை எதுவும் இல்லாமல் அவளுக்கு போர் அடித்தது. அலுவலகத்தில் அவளது மேற்பார்வையில் செய்ய வேண்டிய முக்கியமான ஃபைல்கள் இருந்தன. கம்பெனி நிர்வாகத்தினர் அவள் மீது வைத்திருந்த பெருமதிப்பையும் நம்பிக்கையும் அவள் சிதறடிக்க விரும்பவில்லை. அவளுடைய இடத்தில் அவள் திரும்பி வரும் வரை நியமிக்கப்பட்டிருந்த இளைஞன் கோபி வேலைக்கு புதியவன். அவனுக்கு வேலை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் அவளுடையதாக இருந்துவிட்டிருந்தது. அலமாரியில் இருந்த ஃபைல்களை சுமக்க மாட்டாமல் அவளே எடுத்து வரும்போது கோபி ஓடிச் சென்று உதவுவான். மேடம், நீங்கள் இந்த மாதிரி சிரமமான வேலைகளை எல்லாம் எதுக்கு செய்கிறீங்க?
உங்கள் சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு உத்தரவு போடுங்க போதும். உரிமையுடன் கடிந்து கொள்ளும் போது அவள் முகம் சிவந்து போனாள். அவங்க நாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நல்லா வேலை செய்கிறவங்கன்னு மேல் இடத்துக்கு தெரியும். அதனால் சக்கையாக இந்த அம்மாவில் வேலை வாங்குறாங்க. இவங்களும் தன்னோட நிலைமை தெரியாமல் வேலை செய்கிறாங்க, அவ்வளவுதான். உமா கடிந்து கொண்டாள். அலுவலகத்து மேனேஜர் முதல் பியூன் பொன்னுசாமி வரை அவள் பால் காட்டிய ஈவு இரக்கம் கூட அவளது உரிமை கணவரிடம் காணாதது குறித்து அவள் கவலை அடைந்திருந்தாள். தம்பதிகளுக்குள் பிணக்கு ஏற்படலாம், அது உடனே தீர்ந்தும் போகும் என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறாள். ஆனால் அவள் விஷயத்தில், கடவுளே, என் பிரசவ சமயத்தை இரவு நேரத்தில் வைத்து விடாதே. நான் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வரும் வழியில் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் அதிர்ஷ்டத்தை கொடு. மனமுருக இறைவனை வேண்டிக் கொண்டாள். இந்த ஒரு விஷயத்தில் ஆண்டவன் இவளுக்கு இறங்கினார். அலுவலகத்திலிருந்து புறப்படும் முன்பே அவளுக்கு ஆஸ்பத்திரி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. உமாவும் மற்ற அலுவலக பெண்களும் அவளை டாக்டர் ரேவதியிடம் ஒப்படைத்துவிட்டு அமிர்தம்மாளுக்கு அறிவித்துவிட்டனர். அமிர்தம்மாள் அலறி புடைத்து கொண்டு வருவதற்குள் அழகே உருவான மலரைப் போல பூஜா பிறந்து விட்டிருந்தாள். பாட்டி வர வரைக்கோ பேத்தி காத்திருக்கல, டாக்டர் ரேவதி பரிகசித்தாள். அமிர்தம்மாளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவசரமாக கணவனை கூப்பிட்டு, மருமக பிள்ளைக்கு தெரிவிங்க, அவங்க அம்மாவுக்கு தந்தி கொடுத்துருங்க என்று உத்தரவிட்டாள். பெண் குழந்தை என்றதும் காமேசனது ஒரு சிறிய உற்சாகத்திலும் மண் விழுந்தது போலாயிற்று. ஹாஸ்பத்திரிக்கு வந்தவன் மனைவியிடம் அதிகம் பேசவில்லை. உடம்ப கவனிச்சுக்கொள் என்று ஒப்புக்காக கூறியவன் குழந்தை உறங்கும் தொட்டிலை எட்டி பார்த்தான். கொசு வலைக்குள் பெற்றோருடைய தான் ஏற்படுத்திய பூசலை அறியாத அந்த சிசு உறங்கிக் கொண்டு இருந்தது. எத்தனை அழகாக பொம்மை போல இருக்கா! மாமியார் பெருமையாக பேசிய போதும் அவனிடமிருந்து வந்தது ஒரு சிரிப்புதான். பிறகு 6 மாதங்களில் அவன் அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கி அவ்வப்போது வந்து போவதுடன் சரி. இப்போது அலுவலகத்தில் சேரும் சமயம், இங்கே வந்தாயிற்று. குழந்தையை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்ப? இங்கே விட்டுட்டு போ, நாங்கள் கவனிச்சுக்கிறோம். லீவு நாளில் உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போ, அம்மா சொல்லி பார்த்தாள். அவளுக்கு அது சிறந்த யோசனைதான். என்றாலும் குழந்தையின் முகம் பாராமலே இருந்துவிட்டால் காமேசன் ஒரேடியாக மனம் மாறி போனாலும் போவான் என்ற பயம் இருந்தது. வெளிப்படையாக சொல்ல முடியாமல், ஒரு ஆளை பார்த்து வச்சுக்கலாம்னு அவர் சொல்லிட்டாருமா என்று கூறி வைத்தாள். பூஜா வந்தது முதல் காமேசன் குணத்திலும் மாறுபாடு காணப்பட்டது. குழந்தையை கவனித்து கொள்ள அற்று வயதான பெண்மணியான கன்னியம்மாளை ஏற்பாடு செய்திருந்தாள் அவள். வீட்டு வேலைகளில் உதவவும் அவள் அலுவலகம் சென்று திரும்பி வரும் வரை குழந்தையை பார்த்து கொள்ளவும் என்று பேசி வைத்திருந்தாள். மாதம் 150 ரூபாய்க்கு குறைய மாட்டேங்கிறா, இந்த காலத்தில் அதுக்கு குறைவாக ஆள் எங்கே கிடைக்குது? அவள் கூறியதும் அவன் முகம் சுழித்தான். அவ குழந்தையை கவனிப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? கணவனே உத்தரவாதம் இல்லாத போது கூலிக்கு வேலை செய்பவளின் நாணயத்தை எப்படி உத்தரவாதம் சொல்ல முடியும்? இல்லாட்டி அம்மா கிட்ட குழந்தையை விட்டு வைக்கணும், முணுமுணுத்தாள் அவள். அவளது தாய்க்கு இந்த தொல்லை வேறு தேவையா? குழந்தையின் முகம் பார்த்து அவன் மனம் மாறலாமே என்ற எண்ணம் அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் சகிக்கும் தன்மையை கொடுத்து விட்டிருந்தது. புள்ள ரொம்ப அழுவுதுமா, நீ கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு கூட. கன்னியம்மா அவளிடம் அதட்டினாள். வயதில் பெரியவளாயிருந்தால் ஆதரவாக இருப்பாள் என்றல்லவா கன்னியம்மாளை வேலை கமர்த்தி இருந்தாள். இப்போது அவளையே கடும் கோபத்துடன், கன்னியம்மா குழந்தைய நீ கவனி என்றவள் சாப்பாட்டு மேஜை அருகில் கணவனை கவனிக்க சென்றாள். முன்பெல்லாம் அவனே எடுத்து போட்டு கொண்டு சாப்பிட்டு விடுவான். சமையலறையில் கூடவே பேசியபடி உதவுவான். இப்போது வேண்டும் என்று அடம் பிடிக்கிறானா? கால்மேல் கால் போட்டு கொண்டு மகாராஜாவைப் போல இருந்த இடத்தை விட்டு அசையாமல் என்ன ஆயிற்று இந்த மனிதருக்கு? மனதிற்குள் வெகுண்டாள் அவள். குழந்தை அழறாளே, அவசரப்பட்டா எப்படி? பொறுமை இழந்தவளாய் கேட்டாள். பெத்தவ நீதானே, சமாதானம் செய். தயாராக மேஜை மீது இருந்த உணவு டப்பாவை கையில் எடுத்து கொண்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிவிட்டான். குழந்தைக்கு தேவையான பால் மருந்து யாவற்றையும் எடுத்து வைத்தாள். கன்னியம்மாளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு அவள் அலுவலகத்திற்கு கிளம்பும்போது தாமதமாகி விட்டிருந்தது. தெருவில் காலியாக நின்ற ஆட்டோவை பிடித்து ஆஃபீஸை அடையும் போது நல்ல வேலை சரியாக இருந்தது. என்ன மஞ்சுளா, அவசரமாக ஓடி வரப்போல இருக்கு, தலையெல்லாம் கலைஞ்சி? உமா அவளை வரவேற்ற போதுதான் தான் எத்தனை அலங்கோலமாக ஆஃபீஸ் வந்திருக்கிறோம் என்பது அவளுக்கு விளங்கியது. குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருந்தா,
தூக்கி சமாதானப்படுத்த கூட முடியலை. ஓடி வந்துட்டேன். இருப்பிடத்தில் அமர்ந்தபடி வேகமாக கூந்தலை ஒதுக்கிவிட்டு கொண்டாள். அலுவலகத்திலேயே மிக்க கவனமாக உடையுடுத்தி கவர்ச்சியாக வருபவள் என்ற பெயர் வாங்கியிருந்தாள் அவள். இப்போதோ நெஞ்சில் எழுந்த கசப்பை விழுங்க முயன்றாள். இந்த நிலைமை ஏன்? அவள் எதில் அவள் கணவனுக்கு குறைவைத்தாள்? எதனால் அவனுக்கு குடும்ப வாழ்விலும் குழந்தை பேரிலும் பற்று குறைந்தது? மேடம், மேனேஜர் கூப்பிடுறாரு. ஆபீஸ் பையனின் குரலை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். மேனேஜர் அறைக்கதவை மெலிதாக தட்டியவள் மனதில் ஒரு விதமான திகில் உணர்வு. வேலையில் கவனக்குறைவு என்பாரோ? கமின், கனத்த குரலில் அழைப்பு. உள்ளே நுழைந்தாள். குட் மார்னிங் சார், கூப்பிட்டீங்களாம். தயங்கினாள். குட் மார்னிங், உட்காருங்க. உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும். அவர் கையை காட்டினார். எதிரே உள்ள ஆசனத்தில் அமர்ந்தவளின் நெஞ்சம் வேகமாக துடித்தது. சொல்லுங்க. நீங்கள் லீவில் போயிட்டீங்க, இல்லாட்டி முன்னாலேயே சொல்லியிருப்பேன். கோபிநாத் உங்க வேலையை கவனிச்சுக்கிட்டான். ஆனால் பையன் புதுசு, அனுபவம் பத்தாது. அதனால் அவனால் முழுவதும் முடிக்க முடியலை. ஃபைல்கள் எல்லாம் அப்படியே நிற்குது. கவனிச்சிடுறேன் சார் மென்று விழுங்கினாள் அவள். அத்தோட மிஸ்ஸஸ் மஞ்சுளா, நம்ம கம்பெனி எம்டி வரப்போகிறாராம். அதனால் அவர் வர்றதுக்கு முன்னே எல்லாம் பக்காவாக இருந்துட்டா நல்லது. மேனேஜர் வயதானவர். எப்போதும் வயதுக்குரிய நிதானமும் அழுத்தமும் அவரது பேச்சில் தொனிக்கும். அதிக வேலை, அதிக நேரம் அலுவலகத்தில் இருக்க வேண்டி வரும். கோபிநாத்தையும் உங்களுக்கு உதவி செய்ய ஏற்பாடு செய்கிறோம். சிரமம் இருக்காதென்று நினைக்கிறேன். அவர் புன்மருளித்தார். நிறையவே சிரமம் இருக்கிறது என்று நினைத்தவள் உள்ளத்தில் கிளி பற்றி கொண்டது. வீட்டில் பூஜா, கணவன், குழந்தையை என்ன செய்வாள்? அவளை அள்ளி அணைத்து மகிழக்கூட முடியாதபடி வேலை நேரம் அவளை விழுங்கப் போகிறது. களைத்து சோர்ந்து வீடு திரும்பும் அவளுக்கு காமேசன் எத்தகைய வரவேற்பு அளிப்பான்? இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தபடி எழுந்தாள் அவள். ஆபீஸா வீடா? உங்கள் வேலையில் அப்பழுக்கு இருக்காது. நம்ம மெயின் ஆஃபீஸில் பரம திருப்தி. இதையும் கவனம் வச்சு கொள்ளுங்க. மேனேஜர் அழுத்தமாக கூறிவிட்டு அவளை உற்று நோக்கினார். எஸ் சார் என்றவள் மீண்டும் தம் இருக்கையில் வந்து அமர்ந்தபோது ஏனோ அழுகையாக வந்தது. அத்தியாயம் 4. கன்னியம்மாள் அன்று திருமென்று வராமல் இருந்துவிட்டாள். காலையிலிருந்து மழைமூட்டமாக மேகங்கள் கவிந்து கொண்டு ஒரு புறம் பயமுறுத்தின. குழந்தையை கவனித்துவிட்டு அதை பாயின் மீது படுக்க வைத்தவள் கணவனிடம் கூறினாள். பூஜாவை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அரை மனதுடன் குழந்தை அருகில் அமர்ந்தான். எனக்கு ஆபீஸ் உண்டு. எனக்கும் இருக்குது வெடுக்கென கூறிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் மஞ்சுளா. இந்த குழந்தைக்கு இவரும் தகப்பன்தானே, பின் எதற்காக இத்தனை சலிப்பு? பூஜா மகளே நினைத்ததும் அந்த தாயின் உள்ளம் பச்சாதாபத்தால் உருகியது. அவள் பிறந்த வேலை சரியில்லையோ? அப்பாவும் சரி, அப்பா வழி உறவினர்களும் சரி, எவரும் அவளை மார்போடனைத்து மகிழவில்லை. குழந்தையின் கொள்ளை அழகு அப்பாவின் மனதை கவரவில்லை. மாறாக அவள் ஒரு பாரம், ஒரு சுமை என்ற எண்ணத்தையே உருவாக்கி கொண்டிருந்தார். என்ன துரதிருஷ்டம்! கணவனின் உதாசீனத்தை சட்டை செய்யாமல் அவள் மகளை முற்றிலுமாக கவனித்து பேணி பாதுகாத்து வளர்க்க ஆசைப்பட்டாள். 6 மாத காலம் பாலூட்டி சீராட்டியதோடு சரி. பிறகு பெருமூச்சு விட்டவள் மனம் இயந்திரமயமாகியது. டிஃபன் டப்பாக்களை தயார் செய்து வைத்துவிட்டு உணவை சாப்பாட்டு மேஜை மீது வைத்தாள். காமேசன் சட்டனை எழுந்து வந்து மேஜையருகில் அமர்ந்து கொண்டான். தட்டு வைக்கலையா? எரிச்சல் மிகுந்த குரலில் கேட்டான். தான் சாப்பிடப் போகும் தட்டை தன் கைகளால் எடுத்து வைத்து கொண்டால் தேய்ந்தா போய்விடும். மனதுக்குள் சினந்தபடி தட்டை மேஜை மீது வைத்து உணவை பரிமாறினாள். இன்னைக்கு டாக்டர் ரேவதி குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவும் செய்ய வேணாம். கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். ஒரு சமயம் தடுப்பூசி போட்ட பிற்பாடு குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கும்னு சொன்னாங்க. அவள் கவலை தெரிவித்தாள். குழந்தைக்கு காய்ச்சல்னா தாயார் தான் கவனிச்சுக்கணும். நான் என்ன செய்ய முடியும்? சட்டென பதிலுரித்து விட்டு எழுந்து கொண்டான் அவன். ஆத்திரத்தால் குப்பென்று முகம் சிவந்தவளாய் சாப்பாட்டு தட்டை மேஜையிலிருந்து எடுத்தாள். குப்பை தொட்டியில் சோற்றை வீசிவிட்டு தட்டை கழுவி துடைத்து வைத்தாள். தாயார் மட்டும்தான் குழந்தையை கவனிக்கணுமாம். அப்ப எதுக்காக தாயார் அலுவலகத்திற்கு ஓடி ஓடி சென்று சம்பாதிக்க வேண்டும்? வீட்டோடையே இருந்து கவனிச்சு கொள்ளலாமே. உறக்க கத்தியபடி கூச்சலிட வேண்டும் என்ற ஆத்திரம் பொங்கியது அவளுக்கு. ஆபீஸ்ல ரொம்ப வேலையோ? கிண்டலாக கேட்டாள். காமேசன் அவளை உறுத்து பார்த்தான். ஆமா, சாயங்காலம் நான் வர நேரமாகும். டிஃபன் டப்பாவை பிளாஸ்டிக் பைக்குள் திணித்து கொண்டு வெளியேறிவிட்டான் அவன். மஞ்சுளாவிற்கு அழுகை பொங்கியது.
பாயின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பூஜா, கழுவப்படாமல் கிடந்த பாத்திரங்கள், சுத்தம் செய்யப்படாமல் இருந்த சாப்பாட்டு மேஜை, அழுக்கு துணிகள், பெருக்காத தலை அவளுக்கு தலையை சுற்றியது. அவள் ஒருத்திக்கு மட்டும்தான் இந்த வீட்டு பொறுப்பா? ஏன், அவளது கணவன் அவளது உரிமையில் பாதி, அவனுக்கு மட்டும் இத்தகைய பொறுப்புகள் பாதிக்கவில்லையா? இனி நின்றால் நேரமாகிவிடும். அலுவலகத்தில் எம்டி வரப்போகும் நாள் வேறு நெருங்கிக் கொண்டு இருந்தது. அன்று காலை புதிய ப்ராஜெக்ட் ஒன்றை பற்றிய விரிவான திட்டங்களை அவள்தான் ஃபைல் தயாரித்தாக வேண்டும். தடுப்பு ஊசி போடுவதை தள்ளி போட்டு விடலாமா? கூடாது, வளரும் குழந்தை, அதற்கு தேவையானவற்றை உடனடியாக கவனித்தே ஆக வேண்டும். அதை அவள் நிறுத்தப் போவதில்லை. காரணமின்றி கன்னியம்மாள் மீது கோபம் வந்தது. இப்படியா திருதிப்பென்று சொல்லாமல் கொள்ளாமல் வேலைக்கு மட்டம் போடுவாள்? அவளை தொலைத்து தலைமுழுக வேண்டும். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் 8:30 என்பதை அறிவித்தது. மஞ்சுளா பறக்க ஆரம்பித்தாள். பாத்திரங்களை வாரி சமையலறை சிங்கில் போட்டு வைத்தாள். மேஜையை சுத்தம் செய்தாள். உணவுப் பொருள்களை குளிர்சாதன பெட்டியில் பத்திரப்படுத்தினாள். வீட்டில் கன்னியம்மாள் இருப்பாள் என்ற தைரியத்தில் பிற்பகல் பாலுக்கு ஏற்பாடு செய்திருந்தாள். குழந்தைக்கு புதிய பால் கிடைக்குமே என்ற ஆதங்கம். ஆனால் இன்று பால்காரனுக்கு என்ன செய்வாள்? பூட்டியிருந்த வீட்டை பார்த்துவிட்டு போகட்டும். அம்மாவை வந்து இந்த வீட்டில் இருக்க சொல்ல முடியாது. சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை பலீரிட்டது. பூஜாவை அங்கு விட்டுவிட்டு அலுவலகம் போகலாம். வரும் வழியில் தடுப்பூசியை முடித்து கொண்டு திரும்பிவிடலாம். குழந்தையை தோளில் போட்டவள் பூட்டை இழுத்து பார்த்து திருப்தி அடைந்தாள். ஒரு தோளில் குழந்தைக்கு தேவையானதை அடங்கிய பை, மறுபக்கத் தோளில் கைப்பை இத்தியாதி. உறங்கும் குழந்தை அவளை அழுத்த திணறலுடன் பஸ் நிலையத்திற்கு வந்தாள். அமிர்தம்மாள் மகளை கண்டதும் வியந்து போனாள். காலையில இந்த நேரத்தில் என்று ஆரம்பித்தவள் மகளின் முகத்தை கண்டதும் நிறுத்தி கொண்டாள். வேலைக்காரி வரலம்மா, வீட்டில் குழந்தையை வச்சுக்கலாம்னா எனக்கோ அவருக்கோ லீவு கிடைக்காது. ஆஃபீஸில் ரொம்ப வேலை. குழந்தைய விட்டுட்டு போ, நாங்கள் பார்த்துக்கிறோம்னா உனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நீயே இழுத்து போட்டுக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிற. தணிகாசலம் மகளை கடிந்து கொண்டார். சரியாக சாப்பிட்றதே இல்லை போல இருக்குது. அமிர்தம் கூறியபடி பூஜாவை வாங்கி கொண்டாள். பூஜாவின் பால், ஃபேரக்ஸ் உணவு, பழரசம் தருவது வரை விலக்கிவிட்டு அவள் புறப்பட்டாள். மனதில் பதைப்பு குறைந்திருந்தது. ஒருவேளை அம்மாவிடமே ஒழுங்காக குழந்தையை விட்டுவிட்டு அழைத்து போயிருக்கலாம். இதே போல திண்டாடி இருக்க வேண்டாம். மனதினுள் குமைந்தபடி புறப்பட்டாள் மஞ்சுளா. அன்று பிற்பகல் முழுவதும் நிச்சந்தையாக அலுவலக வேலையிலேயே மூழ்கியிருந்தாள். இடைவேளை உணவு சமயம் உமா அவளருகே வந்தாள். இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாமா என்று கேட்டாள். நேரமாயிடுமே, புது ப்ராஜெக்ட் ஃபைல் தயாரிக்க முடியலை, வேலை குவிஞ்சு கிடக்கு. அவள் மறுத்து பார்த்தாள். சும்மா வேலை வேலைன்னு கிடந்தீன்னா உன் உடம்பு கவனிக்கிறது யாரு? சும்மா வா. காலையில் சரிவர சாப்பிடாத அவசரம் இப்போது பசி உருவில் வயிற்றை கிள்ளியது. அருகிலிருந்த ரெஸ்டாரண்டில் சென்று அமர்ந்தபோது உமா சொன்னாள், அரவிந்தனுக்கு 2 நாளாக நல்ல காய்ச்சல், இன்று தான் தேவலை, மனசு ரொம்ப துடிச்சிட்டேன். அடடா, இப்போ எப்படி இருக்கான்? ஆஃபீஸும் வீடும் ஒரே சமயத்தில் கட்டி ஆள முடியுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆஃபீஸில் எம்டி வரப்போறாருன்னு சக்கையாக வேலை வாங்குறாங்க. வீட்டில் என்னை கவனிக்க முடியும்? கை காலெல்லாம் ஊஞ்சு போயிடுது. உமா சலித்து கொண்டாள். அப்போ வீட்டில் யார் பார்த்துக்கிறது? மெல்ல கேட்டாள் மஞ்சுளா. யார்? எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான். அவருக்கு நிறைய லீவு இருக்குது, அதனால் லீவு எடுத்துக்கிறாரு. நான் போன பிற்பாடு தான் பாவம் அவருக்கு ரெஸ்ட்டு. பலக்க சிரித்தாள் அவள். மஞ்சுளாவிற்கு சற்று பொறாமையாக கூட இருந்தது. குழந்தையை டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற போது காமேசன் எப்படி பேசிவிட்டான்? பாதம் அல்வா இங்கே ரொம்ப ஜோராக இருக்கும், சும்மா சாப்பிட, நீ பணம் தர வேண்டாம், நான் தரேன். கிண்டலாக கூறினாள் உமா. சே, எதற்காக பணம் தரணும், நானே தரேன். கூறியபடி பாதாம் அல்வாவை வாயில் போட்டவள் கரைந்து போனாள். வாழ்க்கை கூட இப்படி இனிப்பாக இருக்கலாகாதா? நானும் காலையிலிருந்து உன்னை கவனிச்சிட்டு வரேன் மஞ்சுளா. என்னவோ கவலை புகுந்துக்கிட்டு மனசை வாட்டுது போல தோணுதே, உண்மையா? உமா அதட்டினாள். கவலைன்னா? கவலைன்னு இல்லை, குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். சமயம் பார்த்து உதவிக்கின்னு வச்சிருந்த பெண் பிள்ளையை மட்டம் போட்டுட்டா, ஒரே குழப்பம். அப்போ குழந்தை அம்மா கிட்டே விட்டுட்டு வந்தேன். ஏன், உங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்க மாட்டார்? அல்வாவை சப்பு கொட்டியபடி வம்பளந்தாள் உமா. பார்த்துக்கலாம், ஆனால் அவருக்கு நேரம் எங்கே? ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு போயிடுறாரு. நானும் அப்படியே இருக்கிறதால வாயை முடிக்க வேண்டியிருக்குது. சலித்தாள் மஞ்சுளா. அப்போ பேசாமல் அம்மா வீட்டில் குழந்தைய விடு. சரியான வேலையால் கிடைச்ச பிறகு குழந்தைய கூட்டிக்கிட்டு வரலாம்.
அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அலுவலக ஆசனத்தில் அமர்ந்தபோது அவள் மனதில் ஒருவித தீர்மானம் உருவாகியிருந்தது. டாக்டர் ரேவதியிடமிருந்து குழந்தையுடன் வீடு திரும்பும் வழியில் அமிர்தம்மாள், பேசாம குழந்தைய இங்கேயே விட்டுட்டு போ, ராத்திரி காய்ச்சல் வந்து குழந்தை அவதிப்பட்டா நீ தான் தூக்க முழிக்கணும், காலையில் ஆஃபீஸ்க்கு வேற ஓடணும், அதனால நீ மட்டும் போய் வீட்டை கவனி என்று கண்டித்து கூறிவிட்டாள். மஞ்சுளா வீட்டை அடைந்தபோது மணி 7 மேலாகியிருந்தது. கதவை திறந்து வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தாள். சமையலறை பாத்திரங்களை கழுவி துடைத்து வைத்தாள். அழுக்கு துணிகளை தோய்த்து அலசி பிழிந்து உலர விட்டாள். உணவு பண்டத்தை சூடாக்கி சாப்பாட்டு மேஜை மீது பரப்பும் பொழுது மணி 9 தாண்டியிருந்தது. அதுவரையும் வீடு திரும்பாத கணவனிடம் அவளுக்கு கடும் கோபம் வந்தது. தட்டுகளை தயாராக வைத்துவிட்டு அமர்ந்திருந்தாள் அவள். காமேசன் வீடு திரும்பிய போது 9:30 தாண்டிவிட்டது. கை கால் முகம் கழுவி வேறு உடையை மாற்றிக்கொண்டு வந்தவனுக்கு ஏதோ ஒரு வேற்றுமை உள்ளூர உணர்த்தியது. மஞ்சுளா கோபத்தினால் மௌனம் சாதித்தாள். உணவை பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிட அமர்ந்தாள். டாக்டரிடம் ஊசி போட்டாகிவிட்டதா? குழந்தையை என்ன செய்தாய்? வேலைக்காரிக்கு என்னாயிற்று? ஏதேனும் கேட்பான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஒரே எரிச்சல். என்ன மனிதர், வேளா வேலைக்கு சாப்பிடணும், அதை சாப்பாட்டு செலவு எப்படி நடக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூட பிரயத்தனப்படாத ஆசாமி. பற்களை கடித்து கொண்டாள். காமேசன் தொண்டையை செருமிக் கொண்டான். குழந்தை தூங்குதா? போகட்டும், அந்த மட்டுமாவது கருணை இருக்கிறதே, மனதினுள் குமரினாள் மஞ்சுளா. அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன், இங்கே ஆள் சரியா இல்லை, ஆஃபீஸ் வேலை தொல்லை, அதனால மெல்ல நிறுத்திவிட்டு சாப்பாட்டு தட்டை கழுவும் சாக்கில் எழுந்துவிட்டாள். வாஷ்மிஷினில் கை கழுவும் போது அவள் கண்கள் குளமாயின. பணம் என்ற பேராசையினால் பாசம் கூட 2 இடத்திற்கு தாவிவிடுமா? கை நிறைய வாங்கும் கூலிக்காக மடி நிறைய தழுவும் மழலையை பிரிந்து இதென்ன வாழ்க்கை? எத்தனை நாட்களுக்கு இப்படி ஒரு போராட்டம்? உங்க அம்மா கிட்டேயே குழந்தைய விட்டு வச்சா நல்லதுதானே? காமேசன் மெதுவாக கேட்டபடி அருகில் வந்தான். நாம பெத்த குழந்தைய அவங்க எதுக்கு வளர்த்து சிரமப்படணும்? பொறுப்பு நம்மதுன்னு ஏன் உங்களுக்கு புரியதில்லை? சிறிது சினத்துடன் வினவினாள் மஞ்சுளா. அதுக்குத்தான் முதலிலேயே உனக்கு எடுத்து சொன்னேன், நீ பிடிவாதமாயிருந்த, இப்ப அவஸ்தப்படுற. கணவனது இரக்கமற்ற வார்த்தைகள் அவள் மனதை சுட்டன. நாம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்து ஏற்பாடு செய்துட்டா போதுமே, பிடிவாதம் துணித்தது அவள் குரலில். செய். காமேசன் கவலையின்றி உறங்கப் போனான். அவள் கவலைகளில் உறங்க மறுத்தாள். 5 மஞ்சுளாவிற்கு அலுவலகத்தில் இருப்பு கொள்ளவில்லை. மணி 6 விட்டது என்றதும் உள்ளத்தில் ஒரு பரபரப்பு. ஆனால் அலுவலகம் முழுவதும் ஜரூராக வேலையில் இருக்கும் பொழுது அதிலும் அவளைப் போன்ற பொறுப்பான பதவியில் அமர்ந்திருப்பவள் ஓடிவிட முடியாதே. குழந்தையை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வீட்டிற்கு கொணரும் முன் உதவிக்கு ஆளை பேசி அமர்த்தியிருந்தாள். பூமா பார்ப்பதற்கு ஒடிய ஒடிய உயரமான பெண், இளம் வயது, குணத்தில் நல்லவள் என்றும் அவள் கணவன் அவளை சரிவர பராமரிப்பதில்லை என்றும் கூட வந்தவள் கூறினாள். கன்னியம்மாள் தனக்கு உடல்நலம் இல்லை என்று போக்கு காட்டி சம்பளத்தை தீர்த்து கொண்டு போனாள். சின்ன பெண், சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாள். குழந்தையை பொறுமையுடன் அன்பாக கவனிக்கிறாள். பூமாவிடம் திருப்தி அடைந்த மஞ்சுளா சற்று நிம்மதி அடைந்திருந்தாள். வீட்டு வேலைகளில் கூடமாட உதவிக்கும் பூமா வந்து கொண்டிருந்தாள். காமேசன் எப்போதுமே மஞ்சுளா வந்த பிறகுதான் அலுவலகத்திலிருந்து திரும்புவது வழக்கம். அதனால் மஞ்சுளா முன்னதாக வந்து பூமாவை வீட்டிற்கு அனுப்பி வைக்க முடிந்தது. அன்று 6 அலுவலகம் இயங்கிக் கொண்டு இருந்தது. மறுவாரம் MD வருகையின் பரபரப்பு யாவரிடமும் தெரிந்தது. மஞ்சுளா முள்மேல் இருப்பவளைப் போல தவித்து கொண்டிருந்தாள். காமேசன் வீடு திரும்பி இருப்பான். குழந்தை என்ன செய்கிறாளோ? மழைக்காலம் துவங்கிவிட்டதன் அறிகுறியாக குழந்தைக்கு அவ்வப்போது மார்பு சளி, இருமல் என்று ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டிருந்தது. எதற்கெடுத்தாலும் சிந்தாதிரிப்பேட்டைக்கு ஓட முடியுமா? காலையில் புறப்படும் போதே பூமா கூறினாள். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும்மா, வீட்டில் வேலை இருக்குது. அதுக்கென்ன, நான் தான் 5:30 வந்துடுவேனே, நீ போகலாம், சமாதானப்படுத்தினாள் அவள். ஆனால் சோதனையாக இதென்ன? மேடம், மேனேஜரையா கூப்பிடுறாரு. ஆஃபீஸ் பையன் கூப்பிட்டதும் சலிப்புடன் எழுந்து மேனேஜர் அறைக்குள் நுழைந்தாள் அவள். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுதுமா. யூ ஆர் கிரேட். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபைல் ரொம்ப நல்லாவே இருக்குது. கங்க்ராட்ஸ். மேனேஜர் உற்சாகமாக பாராட்டினார். மஞ்சுளா ஒப்புக்கு சிரித்தாள். உண்மையாக மனம் விட்டு சிரிக்கும் நிலையில் அவள் இல்லையே.
ஒவ்வொரு பெண்களின் இதயத்திலும் வீடு, குடும்பம், கணவன் என்ற வட்டத்தை அல்லவா இறைவன் போட்டு வைத்திருக்கிறான். அந்த வட்டத்திற்குள் சுற்றி சுற்றி வரும் நாய்க்குட்டி போல பெண் வளைய வந்து கொண்டிருக்கிறாள். அதை விட்டு வெளியே வந்து சாதனைகளை அவள் புரிந்தாலும் அவள் மனதில் ஏன் அப்படி ஒரு குற்ற உணர்வு முள்ளாய் உறுத்துகிறது? குழந்தையை கவனிக்கவில்லை, வீட்டை புறக்கணிக்கிறோம், கணவனை பராமரிக்க இயலவில்லை. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் பொறுப்பானவையா? குடும்பத் தலைவன் என்ற ஆணுக்கு மட்டும் அது இல்லையா? வீட்டினுள் சென்று கணவனிடம் ஆபீஸில் கிடைத்த பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஒரு சமயம் அதை கேட்டு அவன் மனம் மகிழலாம். தேங்க்யூ ஒரே வார்த்தையில் வெளியே வந்தாள். வீட்டினுள் காலடி எடுத்து வைத்ததுமே பூஜாவின் அழுகையும் அலறலும் அவளை உள்பக்கம் ஓட செய்தன. அழுது அழுது குழந்தை திணறிக்கொண்டிருந்தாள். காமேசன் குழந்தையை தோளில் போட்டபடி முன்னும் பின்னுமாக புலிபோல் உலர்த்தி கொண்டிருந்தான். கைப்பையை சாப்பாட்டு மேஜை மீது வீசிவிட்டு குழந்தையை அள்ளி எடுத்து கொண்டாள். ஏ ராஜாத்தி, ஸ்வீட்டிமா, ஏன் அழற? அம்மா வந்துட்டேனே என்றபடி குழந்தையை ஆசையுடன் அணைத்தாள். தாயின் ஸ்பரிசம் பட்டதும் சட்டென அழுகையை நிறுத்தியது குழந்தை. பூமா போயிட்டாளா? மனைவியை முறைத்து பார்த்தான் காமேசன். அவ அஞ்சரை மணிக்கே போயிட்டா. இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு இருந்தாளா? ஆமா, எனக்கு ஆபீஸ்ல வேலை முடியலையே. என்னைக்குதான் வேலை முடிஞ்சிருக்கு? குத்தலாக கூறினான் காமேசன். எங்க எம்டி வராரு, அதனால எல்லோருக்குமே வேலை ஜாஸ்தி இருந்துச்சு. நான் மட்டும் புறப்பட்டு ஓடி வந்துட முடியுமா என்ன? ஓடி வர வேணாம், ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டு வா. ஆனால் குழந்தையை இப்படி விட்டுட்டு போகாதே. நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னால் வந்தேன், வேலைக்காரிக்கு போக முடிஞ்சுது. இல்லாட்டி நீங்கள் வந்தாச்சில்ல, அவளை அனுப்பிட்டு குழந்தையை பார்த்துக்க வேண்டியது தானே. உனக்கு வர வர ரொம்ப திமிர் அதிகமாகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி குழந்தையை பார்த்துக்க வேண்டியது தானேன்னு கேட்குறியா? ம், கொதித்தான் அவன். இதில் என்ன தப்பாம்? அலுப்புடன் சீறினாள் அவள். எங்கள் அம்மா ஒரு காலம் எங்கள் அப்பா கிட்ட இப்படி பேசினதில்லை. அவங்க கண்டிப்பும் கராரும் ஆனவங்க தான். ஆனால் அத்தனை குழந்தைகளையும் அவங்களே கவனிச்சுக்கினாங்க. அவளது பொறுமை எல்லை மீற ஆரம்பித்தது. உங்கள் அம்மா ஆஃபீஸ் போகலை, வீட்டில் இருந்தாங்க. என்ன சொல்கிற நீ? அதட்டினான் காமேசன். நான் ஆஃபீஸ் போகிறேன், வேண்டாம்னு சொல்லுங்க, விட்டுடுறேன், வீட்டோட கிடக்கிறேன். பேச்சு அதிகமாகுது, முதல்ல தவணை முறை கடனையெல்லாம் முடிச்சுட்டு பேசு. ஒவ்வொரு முறையும் அவள் வாங்கிய தவணை முறை பொருள்களை சுட்டி காட்டி அவளை இடித்துரைப்பதே அவனுக்கு வழக்கமாகிவிட்டிருந்தது. மாதா மாதம் அவனது வருமானத்தில் கணிசமான பகுதி ஊருக்கு அனுப்பப்படுவதை அவள் சுட்டி காட்டினால் புயல் வீசும். வீடு என்பது அவளது சுமை. அவனுக்கு அவனது மனிதர்களது சுமை ஒரு கடமையா? வெறுப்புடன் குழந்தையை படுக்கையறை கட்டிலில் கிடத்தினாள். இரவு சாப்பாடு முடிந்ததும் வழக்கம்போல் அவன் உறங்கச் சென்று விட்டான். அலுவலகத்தில் என்ன நடந்தது என்று சொல்லக்கூட அவளுக்கு நேரம் கொடுக்கவில்லை. சலிப்பும் சோர்வுமாக சமையலறையை சுத்தம் செய்தாள். விளக்கை அணைத்துவிட்டு முன்னறைக்கு வந்தவள் கண்களில் சோஃபாவின் மீது கிடந்த கடிதம் தென்பட்டது. உரையின் மேல் காமேசனது அலுவலக விலாசம். மெல்ல கடிதத்தை உருவி பார்த்தாள். அவனது தாயாரின் கடிதம். வழக்கம் போல பெரியவள், சின்னவள், தம்பி ஆகியோரின் நலனுக்காக பணம் கோரி ஒரு கடிதம். பரிமலா இரண்டாவது பிரசவத்திற்கு வருவதால் பணம் கொஞ்சம் கூடுதலாக தேவை என்றும் குறிப்பிட்டிருந்தாள். கடிதத்தை மடித்து பழையபடி உரையில் இட்டவளுக்கு எரிச்சல் வந்தது. பணம், பணம், பணம். அவர்கள் வீட்டு குழந்தை பிறக்க இங்கிருந்து பணம் அனுப்பியாக வேண்டும். இந்த வீட்டு குழந்தைக்கு எங்கிருந்து பணம் வரும்? எத்தனை சுயநலமான மனித கும்பல்! இதில் போய் திருமணம் என்ற பெயரில் சிக்கியதே தவறோ? குழந்தை என்ற பாசத்தையும் உருவாக்கியது அதைவிட தவறோ? மனம் குழம்பி போனாள் அவள். ஆரம்ப காலங்களில் காமேசன் அவளிடம் எத்தனை ஆசையாக இருந்தான். மஞ்சு, மஞ்சு என்று சதா கூப்பிட்டபடியே இருக்கும் அவனுக்கு இப்போது என்ன ஆயிற்று? அவர்களது அன்பின் சின்னமாக விளங்க வேண்டிய குழந்தை அன்பை சின்னாபின்னம் செய்யவா தோன்றியது? பல்வேறு எண்ணங்களுடன் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தாள் மஞ்சுளா. மறுநாள் காலை வழக்கம் போல எழுந்ததும் காமேசன் அவளிடம் அதிகம் பேசவில்லை. அவள் அதை பாராட்டாதவளைப் போல நடந்து கொண்டாள். சமையல் முடிந்து டிஃபன் டப்பாக்கள் தயாரானதும் பூமா வந்துவிட்டாள். குழந்தைய பார்த்துக்க பூமா, நான் சேலையை மாத்திக்கிட்டு வரேன். உங்ககிட்ட பேசணுமா? பூமா தயங்கியபடி கூறினாள். உள்ளே செல்ல திரும்பிய மஞ்சுளா நின்றாள். சொல்லு. என்ன சாயரச்சையில ரொம்ப நேரம் நிறுத்தாதீங்க. எங்க வீட்டுக்காரர் திரும்ப முன்னே நான் போகணுமா? நேத்து ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு. உன் புருஷன்தான் சரிவர சாப்பாடு கூட போடுறதில்லைன்னு சொன்ன? மஞ்சுளா முடிக்கும் முன் அவள் குறுக்கிட்டாள். அதனால என் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமாம்மா? நல்லா சொன்னீங்க. வெற்றிலை காவி ஏறிய பற்களை காட்டினாள் பூமா. காமேசன் உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தான்.
புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் என்று நினைக்கிற பெண் இவள். மஞ்சுவுக்கு இவளை பார்த்தாவது புத்தி வரட்டும். முதல் நாள் மாலை தங்கதுரை சொன்னது அவன் நினைவில் உறுத்தியது. திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு விரைவாக நடக்கணும், ஆனால் ஆணுக்கு மெல்லத்தான் நடக்கணும். பாவி மனுஷா, எனக்கு மட்டும் கால் கட்டு போட அன்னைக்கு எப்படியெல்லாம் பகட்டா பேசினேர். உறக்க கத்த வேண்டும் போல இருந்தது அவருக்கு. ஆனால் அதே சமயம் அவர் கூறிய ஒரு கருத்தை அவன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. மஞ்சுளாவை போன்ற கவர்ச்சியான பெண் கை நிறைய வருமானம் உடையவள். மனைவியாக கிடைத்தது அவனது பாக்கியம்தான். அவள் கிடைத்திருக்காவிட்டால் ஊருக்கு கவலையின்றி பணம் அனுப்பியிருக்க முடியுமா? வீட்டில் அவனது வசதிகள் பெருகியிருக்குமா? நண்பர்களுடன் ஒரு லாட்ஜ் அறையில் ஒரு ஓரத்தில் முடங்கிக் கொண்டு வாழ்க்கையை கழித்திருக்க நேர்ந்திருக்குமோ? அம்மாவின் கடிதம் அவனை வெகுவாக பாதித்திருந்தது. திருப்தி என்பதே இல்லாத ஒரு பிறவி அம்மா. அதிலும் பண விஷயத்தில் எப்போதுமே அம்மாவிற்கு பற்றாக்குறை பல்லவிதான். இத்தனை எரிச்சல்களுடன் வீடு திரும்பியவனுக்கு பூஜாவின் அழுகையும் வேலைக்காரியின் அவசரமும் ஆத்திரத்தை கிளப்பியதில் வியப்பில்லை. அதை யார் மீது காட்டுவது? மஞ்சுளாதான் கிடைத்திருக்கிறாளே. காலையிலேயே மனைவியிடம் கண்டித்து கூறிவிட வேண்டும் என்ற கோபம் அவனுக்கு. ஆபீஸ் வேலை என்ற சாக்கில் அரட்டையடித்து கொண்டு நிற்கும் சில பெண்களை அவன் பார்த்திருக்கிறான். காஃபியை பருகிவிட்டு குளியலை முடித்து கொண்டு வந்துவிட்டான். மஞ்சுளா குழந்தையை குளிப்பாட்டி மாற்றுடை அணிவித்தாள். பூமா கையில் குழந்தையை கொடுத்த பின் இதர வேலைகளை அவசரமாக செய்து முடித்தாள். ஆபீஸ்ல எம்டி வராருங்கிறதால மெல்ல அவள் ஆரம்பித்ததும் அவன் கோபமாக பார்த்தான். எம்டி வரார், எம்டி வரார், வரட்டுமே, உனக்கு என்ன ஆச்சு? பேசாம 5 மணிக்கே நாற்காலியை விட்டு எழுந்து வர வேண்டியதுதானே. அது விட்டுட்டு ஆபீஸ்ல அரட்டை கச்சேரி நடத்திட்டு இருந்தா? அரட்டையா? நானா? அரண்டு போனாள் அவள். பொறுப்பு இருக்கணும், வீடு திரும்பணுமே, குழந்தை அழுதா, வீட்டுல யாரும் இல்லையே, வேலைக்காரி கையில குழந்தைய விட்டிருக்கமேன்னு கருத்து வேணும். கருத்து இல்லாம தான் இப்படி பேயாட்டம் அலையறேன். அழ வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. இன்னும் ஒரு வாரத்திற்கு நான் வர லேட் ஆகும். பூமா வீட்டுக்கு போகட்டும், நீங்க கொஞ்ச நேரம் கவனிச்சு கொண்டா போதும். உள்ளூர பொறுமையபடி மெதுவாக கேட்டாள் அவள். மழை நாள், சீக்கிரமா இருட்டிடுது, நினப்பு வச்சுக்க. குழந்தைக்கு டாட்டா காட்டிவிட்டு அவள் புறப்பட்ட போது மனம் சற்று சமாதானம் அடைந்திருந்தது. சிறிது பொழுதில் அவனும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டான். அலுவலக வாயிலில் அவனை வரவேற்ற தங்கதுரை லேசாக சிரித்தார். குட் மார்னிங். என்ன இது, வெளியே போய் சாப்பிடாம எப்பவும் டிஃபன் டப்பாவோட வரீங்க? வீணா ஓட்டலுக்கு செலவழிப்பானே தான். அவன் மழுப்பலாக சிரித்தான். 2 இன்ஜின் ஓடுது, எங்களைப் போலவா? ஒரு திரை சம்பாதிச்சு அத்தனை பேரும் உட்கார்ந்து திங்கிறதுக்கு நீங்க 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, ஜாம் ஜாம்னு இருக்கலாமே. 2 பேரும் சம்பாதிக்கிறோம், ஆனா ஒருத்தர் வருமானத்தில் மட்டுமே வாழ்கிறோம், மற்றவர் வருமானத்தில் பெரும்பகுதி கிராமத்துக்கு போய்விடுகிறது என்ற உண்மையை அவனால் கூற முடியவில்லை. அன்று மாலை வீடு திரும்பி அவனுக்கு புதிய சோதனை ஆரம்பமாகியிருந்தது. குழந்தைக்கு உடம்பு கொதிக்குதுங்க, டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். பூமா மருந்து புட்டிகளை அவனிடம் காட்டினாள். இந்தாங்க டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டு, நான் வரேன். கிளம்பி விட்டாள். வாடிய மலரைப் போல படுக்கையில் கிடந்த குழந்தையை பார்த்ததும் அவன் ஒரு கணம் வேதனையில் ஆழ்ந்தான். இந்த பிஞ்சு உயிருக்கு எதற்காக இப்படி ஒரு தண்டனை? பெற்று தாயும் அருகிருந்து கவனிக்க முடியாமல் அவனும் உதவ வகையில்லாமல் பலவாறு யோசித்தபடி அமர்ந்திருந்தான் காமேசன். வெளியே மழை லேசாக தூற்றல் போட துவங்கியிருந்தது. அவர்கள் குடியிருப்பு பகுதியில் இடி மின்னல் தோன்றியதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விடுவது வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் மின்சாரம் நின்றுவிட்டால் மஞ்சுளா எப்படி வீடு திரும்புவாள்? குழந்தைக்கு உடம்புக்கு அதிகமாகிவிட்டால் டாக்டரிடம் எப்படி செல்வது? முதன் முதலில் அவன் கவலைப்பட ஆரம்பித்தான். காலடி ஓசை கேட்டதும் நிமிர்ந்தான். வாயில் கீட்டருகில் மஞ்சு. எழுந்து சென்று கதவை திறந்தான். குற்றம் குறுகுறுக்க குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். முகம் கழுவி துடைத்து உட்பக்கம் வந்தவளிடம், குழந்தைக்கு நல்ல காய்ச்சல் என்றான் சினம் ததும்பும் குரலில். காய்ச்சலா? அதர்ந்து போனாள் அவள். அத்தியாயம் 6. அலுவலகத்திலிருந்து வெளியே இறங்கும் போதே கடுமையான மழை பிடித்து கொண்டு விட்டது. மஞ்சுளா அவசரமாக வீடு திரும்பும் அவசரத்தில் இருந்தாள். ஆட்டோ ரிக்ஷாக்கள் கூட வர மறுத்துவிட்டன. மழை நிக்கட்டுமே, உமா சொல்லியும் அவள் கேட்கவில்லை. காலையில் கூட காய்ச்சலில் கண்ணை திறக்காமல் கிடந்த பூஜாவை எண்ணியபடியே மனம் புலம்பியது. காலையில் புறப்படும் போதே காமேசன் கண்டித்து கூறிவிட்டிருந்தான். பூஜாவுக்கு இன்னமும் காய்ச்சல் இறங்கவில்லை, 3 நாள் மருந்து கொடுக்க வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காராம், பூமா சொன்னாள். அப்படியா? கலக்கத்துடன் குழந்தை அருகில் சென்று தொட்டு பார்த்தாள். இரவு முழுவதும் கண்விழித்த களைப்பு,
முதல் நாள் ஆபீஸின் வேலையின் கடுமையாவுமாக அசதியுடன் இருந்தாள். இன்னைக்கு லீவு போட்டுடு, யாராவது ஒருத்தர் குழந்தை பக்கத்தில் இருக்கிறது நல்லது. அவள் திடுக்கிட்டு போனாள். மறுநாள் அவர்கள் அலுவலகத்தில் MD வருகிறார். இன்றைக்கு போகாவிட்டால் நிலைமை என்னாகும்? இங்கோ குழந்தை கண்ணை திறக்காமல் கிடக்கிறாள். பெற்றோர்கள் கவனிப்பின்றி வேலைக்காரி கையில் உடம்பு சுகமில்லாத குழந்தையை கொடுத்துவிட்டு எப்படி போக முடியும்? தவிப்புடன் கணவனை பார்த்தாள். அவளுக்கு மட்டும் குழந்தை அருகில் அமர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா என்ன? இதோ பாருங்க, இன்னைக்கே என்னால் லீவு எடுக்க முடியாது, கேட்டா கூட தரமாட்டாங்க என்னால. அவள் முடிக்கும் முன் அவன் ஆத்திரத்துடன், MD வராரு அதானே என்றான் அவன். எதுக்காக இப்படி கோபப்படுறீங்க? கோபம் இல்லாம சிரிப்பா வரும், ஒருவேளை நானே செத்திடுறேன்னு வச்சுக்க. அவள் துடித்து போனாள். ஏன் இப்படி கண்டபடி பேசுறீங்க? அதுலேயும் குழந்தைக்கே உடம்பு காய்ச்சல்னு இருக்கும்போது. அவ்வளவு அக்கறை இருக்கிறவ லீவு எடுத்திருக்கணும், கடுகடுத்து விட்டு உள்ளே சென்றான். ஏன் இந்த ரெண்டு நாள் நீங்க லீவு போட்டுட்டு குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்து கொள்ளக்கூடாதா? என்ன சொன்ன, எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? அவள் விக்கித்து போனாள். அக்கறையை பற்றி பேசினானே, அவனுக்கு மட்டும் குழந்தை மீது அக்கறை இல்லையா? மேலும் அவளது நிலைமையை புரிந்து கொண்டு அவன் ஒத்துழைப்பு தருவான் என்றல்லவா அவள் எதிர்பார்த்தாள். குழந்தையை பெற்ற தகப்பன் என்ற முறையில் அவன் இதனாலும் ஆற்றிய கடமைதான் என்ன? இருக்கிற வேலைகளுடன் இன்னமும் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக வல்லவா கூறுகிறான். அவன் பேசாமல் தன் வேலைகளை முடித்து கொண்டு அலுவலகம் கிளம்பிச் சென்று விட்டான். அதிகம் வற்புறுத்தினால் வேண்டுமென்றே வீட்டிற்கு நேரம் கழித்து வந்தாலும் வருவான். அம்மாவிடம் கொண்டு குழந்தையை விடலாமா? யோசனை செய்தாள். குழந்தையை பார்க்கும் டாக்டர் இங்கே பக்கத்து தெருவில் இருக்கிறார். அது விட்டு சிந்தாதிரி பேட்டைக்கு போனால் அம்மாவிற்கு தான் சிரமம். அத்துடன் டாக்டரிடம் குழந்தையை தூக்கி கொண்டு ஓட அப்பாவால் இயலுமா? சிந்தித்தபடி வேலைகளை முடித்தாள். மனதினுள் வேதனை பிடுங்கி தின்றது. மெல்ல குழந்தை அருகில் வந்து எட்டி பார்த்தாள். என் கண்ணே, பணம் என்று பித்து பிடித்து அம்மா ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்று நினைக்காதே. வேறு வழியில்லாமல் நான் உன்னை இப்படி விட்டுட்டு போயிட்டு வரேன். மனதினுள் பேசியபடி சுவாமி விளக்கின் அருகில் வைத்திருந்த திருநீறு பொட்டலத்தை எடுத்து வைத்தாள். பூஜாவின் நெற்றியில் திருநீறு பூசிய போது குழந்தை கண்ணை திறந்து பார்த்தாள். காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா? கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கறேன். சாயரச்ச மட்டும் பூமா இழுத்தாள். நிச்சயம் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். எதுக்கோ எங்க அம்மாவுக்கோ செய்தி சொல்லிட்டா ஒரு சமயம் அவங்க கூட இங்க வருவாங்க, கவலையுடன் சொன்னாள் மஞ்சுளா. எதுக்காக அவங்களையெல்லாம் அல்லல் படுத்துறீங்க? டாக்டர் தான் சொல்லிட்டாரே, இது வெறும் சளி காய்ச்சல்னு மருந்து கொடுத்துட்றேன். நான் என்ன செய்வேன் பூமா? இன்னைக்கோ நாளைக்கோ ஆஃபீஸ் போகாம முடியாது. எதுக்குடா வேலைக்கு போறோம்னு இருக்குது, அங்கலாய்த்தாள் அவள். படித்தவங்க நீங்கள்லாம் இப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? இல்லை பூமா, படித்தாலோ வேலைக்கு போனாலோ பொம்பளைங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. சொல்லப்போனால் வேலைக்கு போறவங்களுக்கு இரண்டு பங்கு தண்டனை. வீட்டு பொறுப்பு, அதில் படுற இடி இம்சை எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே மற்ற ஆம்பளைங்க செய்கிற கேலி அதிகாரம் எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளணும். இதை விட உன்னாட்டமாக இருந்திருக்கலாம். மஞ்சுளா சிரித்தாள். என் குறையே, என் புருஷங்காரன் ஒரு தினசுமா, எனக்கு ஒழுங்காக சோறு தண்ணி கொடுக்காட்டையும் அதிகாரத்துக்கு குறைச்சல் இல்லை, தெரியாமல் சொல்கிறீங்களே. மஞ்சுளா பெருமூச்சு விட்டாள். அவள் கதியும் அதேதானே. படிக்காமல் உழைத்து வேலை செய்யும் பூமாவானாலும் பட்டம் பெற்று அலுவலகத்தில் பணியாற்றும் மஞ்சுளாவானாலும் பெண்களின் நிலை ஒன்றுதானா? ஆண்கள் யாவரும் ஒரே ரகம்தானா? உமாவின் நினைப்பு வந்தது. அவளது கணவர் அப்படி அல்லவே. எத்தனையோ முறைகளில் உமா அவளது கணவனை பற்றி புகழ்ந்திருக்கிறாள். எனக்கு ஒரு தலைவலினாலும் அவரால் பொறுத்துக்க முடியாது, உடனே மருந்து சாப்பிடுன்னு தொல்லை செஞ்சிருவாரு. வீட்டு வேலையை செய்ய விட மாட்டாரு. அரவிந்தனுக்கு ஒரு சமயம் பொண்ணு வீங்கி வந்துவிட்டது. வீட்டில் உதவிக்கு யாருமே இல்லை. எனக்கு ஆஃபீஸில் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் சமயம் லீவே தரமாட்டின்ட்டாங்க. பாவம், 15 நாள் லீவு போட்டுட்டு அவர் தான் வீட்டில் கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு குடும்பம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காட்டி இப்படி வேலைக்கெல்லாம் வர முடியுமா? என் கணவருக்கு வேலையும் வேணும், அதில் நான் கொண்டு வரும் கணிசமான தொகையும் வசதியாக வாழவும் வேணும். ஆனால் ஒத்துழைக்க முன்வராத எஜமானர் உள்ளத்தில் கொதிக்கும் வார்த்தைகளை உதட்டை கடித்து விழுங்கி கொண்டாள். பேசாம உங்க அம்மா கிட்டேயே பூஜாவை விட்டுட்டு ஆபீஸ் வர்றது தானே, நிம்மதியாக வேலை செய்யலாம். வேலையால் கையில் குழந்தையை விட்டுட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த காலத்தில் எத்தனையோ கதைகளை கேட்கிறோம், பத்திரிகைகளில் படிக்கிறோம், நம்ப முடியறதில்லையே என்று மற்றொருத்தி கூறும்போது பயத்தால் உடல் சில்லிட்டு போவாள் மஞ்சுளா. குழந்தையை வீட்டில் விட்டு செல்லும் நேரம் ஒரு சில மணி நேரங்கள் தான் என்றாலும் அவளால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியவில்லை.
அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்கள் எல்லோருமே அவளைப் போலத்தான் மனதினுள் அழுதிருப்பார்களோ? முதன் முதலில் குழந்தை தவழ்வதை காண முடியாத போது, முதல் முதல் தத்தி தத்தி நடைப்பையில அடியெடுத்து வைக்கும்போது தாய் என்ற பாசை பிணைப்பின் சில நுண்மையான உணர்வுகளை அவளை போன்றவர்கள் வெட்டி எறியத்தானே வேண்டியிருக்கிறது. நீங்க போங்கம்மா, குழந்தையை கவனிச்சே மருந்து கொடுக்கற, சீக்கிரமா திரும்பிடுங்க, பலமுறை கூறி வழி அனுப்பி வைத்தாள் பூமா. அலுவலகத்தில் இருந்த வேலைகளுடனே அவள் தன்னை மறந்து போயிருந்தாள். இடைவேளை சாப்பாட்டு நேரத்தில் கூட கோபிநாத்தின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதிலும் மேனேஜர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிச் சென்று பதில் கூறுவதிலுமாக பொழுது போய்விட்டது. மாலை எப்போது 5 அடிக்கும் என்று சுவர் கடிகாரத்தின் மீது விழியாக இருந்தவளை சரியாக 5 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டார். அந்த புது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபைலை நீங்க தான் நாளைக்கு எம்டி கிட்ட விளக்கம் செய்யணும்னு விரும்புகிறேன். சார், நான் வந்து... வார்த்தைகள் தொண்டைக்குழியில் சிக்கிக் கொண்டன. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் போக வேண்டும் என்று கூற வந்தவள் திடுமென தடுமாறினாள். குழந்தை குட்டி குடும்பம்னு சதா அதையே நினைச்சுக்கிட்டு எதுக்காக ஆஃபீஸ் வரீங்க? பேசாம வீட்டோட கிடக்கிறது தானே? சம்பளம் கை நிறைய போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறச்ச நல்லா இருக்கோ? ஆணுக்கு பெண் சமம்னு போர்க்கொடி உயர்த்த மட்டும் தெரியுதே, இப்ப வேலைன்னதும் பின்வாங்குறீங்களே. மேனேஜர் கண்ணா பின்னாவென்று பேசிவிட்டாள். தடுமாறினாள் அவள். எதுக்கு பயப்படுறீங்க மிஸ்ஸஸ் மஞ்சுளா? உங்களோட திறமை எம்டிக்கு தெரியணும். அதனால் அவர் புதுசாக ஆரம்பிக்க போகிற பிளாஸ்டிக் கம்பெனி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் இப்போ நீங்கள் தயார் செய்திருக்கிறது. உங்கள் வாயாலேயே விவரமாக கூறினா அவர் சந்தோஷப்படுவார், எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் அவள் ஆசனத்தில் வந்து அமர்ந்தபோது 5:30. வீட்டில் குழந்தைக்கு எப்படி இருக்கிறதோ? பூமா என்ன செய்தாலோ? காமிசன் வீடு திரும்பியாயிற்றா? கவலைகள் அழுத்த ஃபைல்களை அடுக்க துவங்கினாள். மழை வேற வரும் போல இருக்கு. உமா கூறியபடி கைப்பையில் இருந்த மடக்குடையை வெளியே எடுத்தாள். அதனால்தான் நான் கூட என் மழைக்குடையை எடுத்து வந்துட்டேன். கோபிநாத் சிரித்தான். மஞ்சுளாவிற்கு திக் என்றது. குடையை எடுத்து வர மறந்து விட்டாலே? எப்படியாவது பஸ் நிலையத்தில் ஆட்டோ பிடித்து விட்டால் போதும், பணம் போனாலும் வீடு சேர்ந்து விடலாம். மழை பயங்கரமாக பிடித்து கொண்டு விட்டது. நீங்க புறப்படுங்க மேடம், நான் மேஜையை பூட்டிக்கிட்டு வரேன். கோபிநாத் கூறியதும் ஓட்டமும் நடையுமாக பஸ் நிலையத்திற்குள் போய் சேர்வதற்குள் தெப்பலாக நனைந்திருந்தாள். மழை சகதி சேறு. 6 மணிக்கு மேலாகிவிட்டதால் பஸ்கள் சாய்ந்த நிலையில் தொங்கி வழியும் மனிதர்களுடன் நிறைமாத கர்ப்பிணி போல உருமிக்கொண்டே சென்றன. எல்லா ஆஃபீஸும் விடுற சமயம், தியேட்டர் விடுற சமயம், இப்போதைக்கு பஸ் பிடிச்சே வீடு போனாப்பலதான். பஸ் நிலையத்தில் எவரோ சலித்து கொண்ட போது அவளுக்கு நறுக்கென்று இருந்தது. இப்போது என்ன செய்வது? மழை இருட்டு, தெருவிளக்கின் வெளிச்சம் இன்னும் வராத நிலை. உடை நனைந்து குளிரில் நடுங்கியபடி பீதியும் கவலையுமாக நின்றிருந்தாள் அவள். ஹலோ மேடம், இன்னமுமா வீட்டுக்கு போகலை? கோபிநாத் ஸ்கூட்டரில் அருகில் வந்து இறங்கினான். பஸ்ஸில் இடம் கிடைக்கல, எனக்கு கூட்டத்தில் முண்டியடிச்சு ஏற தெரியாது, ஆட்டோக்காரங்க வர மறுத்துட்டாங்க, டாக்ஸி கட்டுப்படியாகாது, சிரிக்க முயன்றாள் அவள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் ஸ்கூட்டரில் கொண்டு விடுறேன், வரீங்களா மேடம்? கோபிநாத் தயக்கத்துடன் கேட்டான். ஒரு சமயம் அவள் வெடுக்கென பதிலளித்து விட்டால் என்ன செய்வது என்று பயமாக இருக்கலாம். பஸ் நிலையத்தில் அடித்து பிடித்து பஸ்ஸை பிடித்து போனவர்கள் போக எஞ்சியவர்கள் கூட்டாக டாக்ஸியிலே பறந்தாகிவிட்டது. இனி தன்னந்தனியே அங்கு நிற்பதால் யாராவது முரடர்களின் சீண்டலுக்கு அவள் காரணமாகலாம். மழை சப்தத்தில் அவள் உதவி கோரி கூப்பிட்டாலும் யார் காதிலும் விழாமல் போகலாம். ஆட்டோ டாக்ஸியாவும் மழைக்கு பயந்து மூடிக்கொண்டு இருப்பதால் எதுவும் தெரிய சந்தர்ப்பம் இருக்காது. மேலும் குழந்தை பூஜா உடல்நிலை எப்படி இருக்கிறதோ? என்ன யோசிக்கிறீங்க மேடம்? நான் வற்புறுத்தினதா தப்பா நினைச்சிடாதீங்க. அவன் சிறிது வருத்தத்துடன் ஸ்கூட்டரை உதைத்தான். அப்படி இல்லை, இந்த மழையில உங்களுக்கு கஷ்டமாச்சேன்னு, நான் மழை கோட்டோட தான் ஓட்டுறேன். உங்களுக்கு தான் கஷ்டம், பரவாயில்லை, பின்னால கம்பி இருக்குது, கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க, மெதுவா ஓட்டி போறேன், கவலைப்படாதீங்க. அவன் சிரித்தான். இவன் வயதில் என் தம்பியை போன்றவன், இங்கே நிற்பதை காட்டிலும் இவனுடன் வீடு போவதே உத்தமம். எண்ணியவளாய் ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்தாள். வீட்டு வாயிலை அடைந்ததும் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு உள்பக்கம் வந்தவள் உறைந்து போனாள். காமேசன் ஆங்காரத்துடன் கண்களில் சீற்றம் பொங்க நின்றிருந்தான். மழை வந்துட்டது, குடை எடுத்துட்டு போகல. ஏன், ஆட்டோக்கார எவனும் கிடைக்கலையா? கிடைக்கல. டாக்ஸி ரொம்ப ஆகும்னு தயக்கமா இருந்துச்சு. இன்னொரு ஆம்பளை பின்னால ஸ்கூட்டர்ல வர தயக்கமா இல்லையாக்கும். அந்த பையன் எங்க ஆபீஸ்ல இருக்கிறவ, இன்னொருத்த இல்லை. அவள் சிறிது கோபத்துடன் பதிலளித்தாள். ஓஹோ, அதுதான் இப்படி சொட்ட சொட்ட ஈர சிலையோட சினிமா கதாநாயகி போல ஊர்வலம் வந்தீங்களோ? அவனது குத்தலை அவளால் சகிக்க முடியவில்லை.
நிறுத்துங்க, இப்ப என்ன நடந்துட்டுன்னு குத்தி காட்டுறீங்க. என்ன நடக்கல? வீட்டில் உடம்பு சரியில்லாத குழந்தைய வேலைக்காரிக்கிட்ட விட்டுட்டு நீ உல்லாசமா இப்படி வந்து நிக்கிறியே, இது ஒன்னே போதாது? பற்களை கடித்தான் அவன். வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அந்த பையைய தம்பி மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்கள்னா கேவலமானு பேசுற சில ஆண்களைப் போல நீங்களும் பேசுறத பார்த்தா? சீறினாள் அவள். பேசவே வேணாம், அதுதான் பார்த்துட்டேனே. நிறுத்துங்க, கண்டபடி பேசினா நான் பொல்லாதவளா மாறிடுவேன். உறக்க கூற வேண்டும் போல இருந்ததை கட்டுப்படுத்தினாள். குழந்தைக்கு எப்படி இருக்கு? அந்த நினைப்பு கூட இருக்குதா அவனுக்கு? அவள் உடைகளை மாற்றி நனைந்த கூந்தலை ஒரு துவாலையால் துடைத்தபடி குழந்தை அருகில் வந்தாள். நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. நானும் 7 மணிக்கு தான் வந்தேன். பூமாவுக்கு ஒரே கோபம், குழந்தையை கொடுத்துட்டு உடனே புறப்பட்டு போயிட்டா. கூலிக்கு வேலை செய்கிறவ எத்தனை நேரம் உட்கார்ந்திருப்பா? எரிச்சலுடன் கூறினான் அவன். பூஜா கண் விழித்து விளையாடி கொண்டு இருந்தாள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து பால் எல்லாவற்றையும் கொடுத்தாகிவிட்டதா என்று அவனிடம் கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. எனக்கு பசிக்குது. சோற்றை எடுத்து போட்டு தின்னக்கூட முடியாதவனாகிவிட்டானே அவள் கணவன் என்ற ஆத்திரம் அவளுள் வெடித்தது. இன்னும் குளிர்பெட்டியில இருந்து சூடு செய்யல, மழையில ஜில்லுன்னு சாப்பிட முடியாதே. சூடு செய்து மேஜு மேல வை. அவனது அதிகார குரலில் எரிச்சல் அடைந்தவளாய் விருட்டென எழுந்தாள் அவள். ஏன், இவருக்கு கை என்ன நொண்டியா? கேஸ் அடுப்பு, குழம்பு, ரசம், சோறு என்று ப்ரெஷர் குக்கரில் அடுக்கி வைத்து சுட சுட வைக்க தெரியாதா என்ன? ஆத்திரத்துடன் மேஜை மீது தட்டுகளை கழுவி வைத்தாள். வேலையில் ஒத்துழைப்புதான் இல்லை, மனைவி மீது சந்தேகப்படாமல் இருக்கக்கூடாதா? சாப்பிட்டபடியே மனைவியை குரோதமாக பார்த்தான் காமேசன். நல்லாத்தா இருக்க, அதான் ஆபீஸ்ல உனக்கு நல்ல திறமசாலின்னு பேர் கிடைச்சிருக்கு. சுட சுட குழம்பை எடுத்து அவள் முகத்தில் வீசியது போல துடித்து போனாள் அவள். என்ன பேச்சு பேசுறீங்க, உங்களுக்கு வர வர என்ன ஆயிட்டது? அதட்டினாள் சினத்துடன். வர வர எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. விகாரமாக அவன் சிரித்தபோது அவள் இடியுண்டவளைப் போல நடுநடுங்கி போனாள். அத்தியாயம் 7. செந்தாதரி பேட்டைக்கு போய் அம்மாவிடம் குழந்தையை விட்டு வருவோம் என்றால் அதற்கு அவளுக்கு நேரம் இருக்கவில்லை. பேசாமல் அம்மா அன்றே கெஞ்சினாள். குழந்தையை அவர்களிடம் விட்டுவிட்டு லீவு நாட்களில் எடுத்து வந்து கொஞ்சி மகிழ்ந்திருக்கலாம். அதை விட்டு இப்போது பிடிவாதமாக தன்னுடன் வைத்து கொண்டதில் அவளுக்கு என்ன லாபம் கிடைத்தது? வேலை செய்பவர்களை 2 முறை மாற்றியாகிவிட்டது. அத்துடன் அவர்களது தயவை நாடி அவர்கள் சொன்னபடி கேட்க வேண்டிய நிலைமை வேறு. குழந்தை முகம் பார்த்து கணவன் மனம் மாறிவிடுவான் என்று நினைத்ததும் தவறாகிவிட்டது. அவன் குணம் குரங்காகி போகிறது என்பதை உணர்ந்து வேதனையடைந்தாள் அவள். அன்றைய காலை பொழுது இருவருக்கும் மௌனமாகவே விடிந்தது. அவன் கடும் கோபத்துடன் வீட்டில் காஃபி கூட அருந்தாமல் வெளியேறிவிட்டான். அழுதழுது உப்பிய முகமும் வீங்கிய கண்களுமாக மஞ்சுளா அலுவலகம் புறப்பட தயாரானாள். சாப்பிடவே தோன்றாத நிலையில் சமையற்கட்டு பக்கம் கூட செல்ல விருப்பமில்லாமல் இருந்தாள். என்னம்மா சமைக்கலையா நீங்க? ஏன் இன்னைக்கு ஆபீஸ் போகல? கேட்டபடி உள்ளே வந்த பூமா திடுக்கிட்டாள். ஐயோ, காய்ச்சலா? ஏன் இப்படி முகமெல்லாம் வாடிப்போய் கண்ணு செவந்திருக்கு? டாக்டர்கிட்ட போனீங்களா? அனுதாபமாக வினவினாள். ராத்திரி மழையில் நனைஞ்சிட்டு வந்தேன். அது ஒரே தலைவலி, ஜலதோஷம். அவள் சமாளித்தாள். மழையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும்மா என் புருஷன் லவலவன்னு அடிச்சுக்கோ. அதான் ஐயா வந்ததும் ஓடிட்டேன். அப்படியோ நேரம் ஆயிட்டதுன்னு ஒரே சத்தம் போட்டுச்சு. அதுக்கு உடம்புக்கு ஊத்திக்க சுடுதண்ணி போடலன்னு அடிக்கவே வந்துடுச்சு. அழுத்து கொண்டபடி பூமா குளியலறைக்குள் புகுந்து துணிகளை துவைக்க ஆரம்பித்தாள். வீட்டு வேலை முடிந்து குழந்தையை பூமாவிடம் ஒப்படைக்கும் போது அவள் கூறினாள். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக பொறுத்துக்க பூமா. நாளையிலிருந்து உனக்கு இந்த தொந்தரவு இருக்காது. நான் என்னம்மா செய்யட்டும்? உன்னை நான் எதுவும் சொல்லலை பூமா. நீ எனக்காக இந்த ஒரே ஒரு நாள் பொறுத்துக்க, இல்லாட்டி உன் புருஷன்கிட்ட வந்து நான் கேட்கவா? ஐயோ வேணாம்மா, உங்களை ஏதாச்சும் பேசிப்படும், அது முசுடு. மட்டுமரியாதை இல்லாத ஆம்பளை, விடுங்க. அவள் ஆறுதல் கூறவும் குழந்தையின் முகத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு எழுந்தாள். இன்னைக்கு மட்டும் கண்ணு, அப்புறம் பாரு, அம்மா உன்கிட்ட உட்காந்துக்க போறேன். பிஞ்சு கையை தொட்டுவிட்டு கிளப்பினாள். பஸ் நிலையத்தில் நின்றபோது கண்களை கண்ணீர் மறைத்தது. எதற்காக இப்படி ஒரு குற்ற உணர்வில் அவள் தவிக்க வேண்டும்? அவளுக்கே விளங்காத ஒரு அனுபவமாக இருந்தது. ஆட்டோ பிடித்துதான் போக வேண்டும். பஸ்ஸிற்கு காத்திருப்பதால் நேரம்தான் போகும். மேலும் MD வரப்போகிறார் என்பதால் அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சிரத்தையுடன் உடையுடுத்தி வருவார்கள் என்பது அவளுக்கும் தெரியும். அதனால் அவளும் பளிச்சென உடுத்தி கொண்டு புறப்பட்டு விட்டிருந்தாள். நீல நிற சைனா சில்க்கும் ரவிக்கையும் அவளது கம்பீரத்தை அதிகரித்து இருந்தன.
மனதினுள் இருந்த குமுறலையோ நெஞ்சத்தில் கொந்தளித்த கசப்பையோ வெளியே தெரியாதபடி தோற்றம் அமுக்கிக் கொண்டிருந்தது. உடமைகள் நலுங்காமல் போக வேண்டுமானால் பஸ் பயணம் சிறந்ததல்ல. முடிவில் ஆட்டோ பிடித்தாள். அலுவலகத்திற்குள் சென்றதும் உமா ஆண் பிள்ளைத்தனமாக சீழ்கை அடித்தாள். வாவ், உங்க வீட்டுக்காரர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராமே. எதுக்கு? உன் ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம மனைவி இத்தனை அழகான்னு கண்களை சிமிட்டினாள் உமா. மயக்கமா, பொறாமையால் பொங்குவார். உள்ளூர நினைத்தவள் மெல்ல சிரித்தாள். இன்னைக்கு நமக்கெல்லாம் மனோகராவில் லஞ்ச் தெரியுமா? பரபரப்புடன் கோபிநாத் கூறினான். 5 நட்சத்திர ஓட்டல் சாப்பாடானால் என்ன? அவளை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றே. அப்படியா? உப்புக்கு கேட்டுவிட்டு அவள் வேலையில் முனைந்தாள். நேத்து நல்லாவே மழையில நனைஞ்சிட்டியாமே, கோபிநாத் சொன்னார். உங்க வீட்டுக்காரர் கோவிச்சிருப்பாரே, இப்படி மழையில நனைஞ்சிக்கிட்டு வந்தா உடம்பு கெட்டு போகும்னு. உமா கேட்டாள். அவர் உள்ளம்தான் கெட்டு போயிடுதே என்று எண்ணியவள் ரொம்ப கோவிச்சு கொண்டார் என்று முடித்து விட்டாள். சுமார் 11 மணியளவில் சிவப்பு நிற மாருதி வேனில் MD வந்து இறங்கினார். ஆபீஸ் சூழ்நிலையில் ஓர் இறுக்கம், மௌனம். குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் ஓசை. அவரவர் மூச்சை அவரவர் காதில் பலமாக ஒலிக்குமோ என்ற அளவிற்கு யாவர் மனதிலும் பயம். மிஸ்ஸஸ் மஞ்சுளாமா, மேனேஜர் சார் ஃபைலோட வர சொன்னார். மஞ்சுளா உடல் பதற ஃபைல்களுடன் அரைக்கதவை லேசாக தட்டினாள். கமின். மேனேஜரின் வழக்கமான குரலை கேட்டதும் தெளிவுடன் உள்ளே நுழைந்தவள் குட் மார்னிங் சார்ஸ் என்றாள். MD வயதானவராக இருக்கவில்லை, 40 வயதிற்குள் இருக்கலாம். இதற்கு முன் வந்தவர்களை காட்டிலும் இவர் இளைஞன்தான். பெரிய பட்டமெல்லாம் வாங்கியவர், வெளிநாட்டில் கற்று தேர்ந்தவர் என்று அலுவலகத்தில் பரவலாக பேசிக்கொண்டனர். ப்ளீஸ். எதிரே இருக்கையை காட்டியதும் நன்றி கூறிவிட்டு அமர்ந்து கொண்டாள் அவள். உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தேன், எங்ககிட்ட ஒரு காப்பி வச்சிருக்கேன் சார். சார் முறையெல்லாம் பழைய காலம், என்னை மிஸ்டர் சௌத்ரி என்று பெயர் சொல்லி கூப்பிடலாம். எஸ் மிஸ்டர் சௌத்ரி என்று ஆரம்பித்தவளுக்கு பயம் தரந்திருந்தது. மேஜை மீது அவள் குறிப்பு வைத்திருந்த ஃபைலை திறந்தாள். மெல்ல மெல்ல அவள் விவரிக்க துவங்கியதும் சௌத்ரியின் கண்களில் வியப்பும் மதிப்பும் மாறி மாறி தோன்றலாயின. ஃபென்டாஸ்டிக் மிஸ்ஸஸ் மஞ்சுளா, இதை ஸ்டடி செய்யவே ஒருத்தர் திணறி போவாங்க. நீங்கள் அநாயமாக கூறிவிட்டீர்களே. மேனேஜர் உங்களை பற்றி சொன்னது எதுவும் தவறில்லை, வெரி கரெக்ட். உற்சாகத்துடன் கூவினார் அவர். பிற்பகல் 5 நட்சத்திர ஓட்டல் சாப்பாட்டிலும் அவள் மனம் லயிக்கவில்லை. வீடு, கணவன், குழந்தை இவையை மனதினுள் வளைய வந்து கொண்டிருந்தனர். பூஜா உடல்நிலை குணமானதும் கொஞ்ச நாளைக்கு லீவு எடுத்து கொண்டு விட வேண்டும். சம்பளமில்லாத லீவானாலும் பரவாயில்லை, குழந்தைதான் முக்கியம். மனதிற்குள் தீர்மானித்தவள் சற்று நிம்மதி அடைந்தாள். மிஸ்டர் சௌத்ரி மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டார். எல்லோரிடமும் கூப்பிட்டு வைத்து பேசினார். அலுவலகமே அவரது நடத்தையில் சொக்கி போய்விட்டது. மாலை நடந்த பார்ட்டியிலும் சௌத்ரி எல்லோரையும் பாராட்டிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார். கடைசியில் தமது மாருதி வேனில் ஏறும்போது மஞ்சுளாவிடம் வேடிக்கையாக, யங் லேடி, உங்களது திறமை நிச்சயமாக பிரகாசிக்கப் போகிறது என்றார் சிரித்தபடி. MD போனதும் யாவரும் ஆராவாரத்துடன் அவரை பற்றி புகழ்ந்து பேசியபடி நேரத்தை தள்ளி கொண்டிருந்தனர். ரொம்ப உயர்ந்த மனுஷர், எல்லார்கிட்டையும் வித்தியாசம் இல்லாமல் பழகிறாரு. இதற்கு முன்ன வந்தவங்க மேனேஜர் ரூம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிடுறது வழக்கம். உமா மகிழ்ந்து போனாள். ஆஃபீஸ் பையன், 5 நட்சத்திர ஓட்டல் சாப்பாட்டில் எனக்கும் கூடவுள்ளவா பங்கு கிடைச்சது என்றபடி சப்பு கொட்டினான். சற்று நேரத்தில் மேனேஜர் அறையிலிருந்து மஞ்சுளாவிற்கு அழைப்பு வந்தது. போ, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதி கொடுத்ததுக்கு சன்மானமாயிருக்கும் என்றால் உமா கேலியாக. மேடம், இன்னொரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட், மறந்துடாதீங்க. கோபிநாத் சிரித்தான். உழைச்சதுக்கு சன்மானம் கிடைக்குது, நமக்கு என்ன உரிமை இருக்கு ட்ரீட் கேட்க என்றால் மற்றொருத்தி. பல தலைகள் அவளையே திரும்பி பார்த்தன. குழப்பத்துடன் மேனேஜர் எதிரில் நின்றவள் திகைத்து போனாள். மேனேஜர் அவளை உற்று பார்த்து புன்னகை செய்தார். என்னோட இடத்துக்கு போட்டியா வந்து சேரப்போறீங்க மிஸ்ஸஸ் மஞ்சுளா? திக் பிரமையுடன் நின்றாள் அவள். பதவி உயர்வு அவளுக்கு. ஆஃபீஸ் கார், ஃபோன் எல்லாம் கொடுப்பாங்க, வீடு கூட கொஞ்சம் வசதியாக பார்த்து கொள்ளுங்க. என்ன அப்படியே நினைட்டீங்க மிஸ்ஸஸ் மஞ்சுளா? இது நிஜம், நம்புங்க. இன்னும் 2 நாளில் ஆர்டர் வந்துடும். MD வாயால் சொல்லிவிட்டு போனார். உங்ககிட்ட நேராக சொல்ல அவருக்கு நேரம் இருக்கலை. அல்லது எல்லார் எதிரிலையும் சொல்ல வேணாம்னு போயிருப்பாரோ. எப்படியானாலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவளுக்கு தலை சுற்றியது. இதெல்லாம் என்ன? வேலை வேண்டாம், சம்பளமில்லாத லீவு போதும் என்று நினைத்தவளுக்கு பதவி உயர்வு அதிக வேலை. என்ன என்ன என்று ஆவலுடன் சூழ்ந்து கொண்டவர்களிடம் உண்மையை மறைக்க இயலவில்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
உமா தோழமையுடன் அவளை கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்பாடா, மேடத்தோட சீட்டு எனக்கு கிடைச்சிரும். கோபிநாத் வேடிக்கையாக கூறவும் எங்கும் கொல்லென்ற சிரிப்பு அலை மோதியது. உங்க வீட்டுக்காரர் இதை கேட்டா அவ்வளவுதான். உமா கண்களை சிமிட்டினான். ஆமா, அவ்வளவுதான். மனதினுள் கசந்தபடி தன் சந்தோஷத்தை கொண்டாடாத முடியாதபடி செய்துவிட்ட தெய்வத்தை நொந்து கொண்டாள். இனிமே உனக்கென்ன பெரிய மேனேஜர் அம்மா என்று அவள் கணவன் குத்தி காட்டலாம். சதா அவளை வார்த்தைகளால் துன்புறுத்தலாம். அல்லது சம்பள உயர்வு என்று வந்த பணத்தை எல்லாம் கிராமத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கலாம். பெருமூச்சுடன் இருக்கையில் அமர்ந்தாள். உற்சாக அலையில் மிகுந்தபடி அலுவலகம் வேலையில் மும்முரமாக இருந்தது. வருங்கால மேனேஜர் அம்மாவை நல்லா கவனிங்க, இல்லாட்டி நம்மளை அவங்க கவனிக்க மாட்டாங்க என்ற ஆபீஸ் பையனது ஜோக்கிற்கு யாவரும் சிரித்து ஆர்ப்பரித்தனர். அவளது கணவன் இவர்களைப் போல உற்சாகமும் மகிழ்ச்சியுமாக அவளது பதவி உயர்வை கொண்டாடி அகமகிழ்வானா? அவளுக்கு சட்டென சிந்தாதரி பேட்டை நினைவுக்கு வந்தது. அம்மாவும் அப்பாவும் எப்படி ஆனந்தப்படுவார்கள்? நிச்சயம் போகும் வழியில் இறங்கி அவர்களிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும். சிந்தாதரி பேட்டையில் அப்பா விஷயத்தை கேட்டு திக்குமுக்காடி போனார். அமிர்தம்மாள் பெண்ணுக்கு ஓடி சென்று திருஷ்டி சுற்றி போட்டாள். ஒருத்தர் கண்ணு போல இருக்காது, நல்ல புருஷன், குழந்தை, பதவியெல்லாம் அமைஞ்சிருக்குது, வயிற்றுச்சல் படுவாங்க என்றால் பெருமை பொங்க. குழந்தைய இனிமே இங்கு கொண்டு வந்து விட்டுடுமா? எதுக்காக வேலையாள் கிட்ட வளர விடுற? உன் உடம்போ கெட்டு போகுது. மத்தியான நேரத்தில் இங்கே வந்து ஒரு படி சாப்பிட்டுட்டு போ, உடம்போ தேரும். அம்மா உபதேசித்தாள். எப்பேற்பட்ட மருமகள்னு இனிமேயாவது சம்பந்த வீட்டுக்காரங்க புரிஞ்சு கொள்ளட்டும். என் மகளை மருமகளை அடைய அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா கர்வப்பட்டார். வரேன்பா என்றதும் அப்போதுதான் அவசரமாக கிளறி இறக்கிய ரவா கேசரியை ஒரு டப்பாவில் போட்டு மகளிடம் கொடுத்தாள் அமிர்தம்மாள். இனிப்பான செய்தி, இனிப்போட உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு. சுட சுட இருக்குது, தோல் பையில போடாதே, இந்த துணிப்பையில போட்டுக்கிட்டு போ. துணிப்பை ஒன்றினுள் டப்பாவை திணித்து வழி அனுப்பி வைத்தாள் அவள். வீடு வந்து சேர்ந்ததும் நல்ல வேளையாக பூமா வீட்டில்தான் இருந்தாள். எங்கே நேரம் கழிச்சு வந்துடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் மெல்ல கூறினாள் அவள். குழந்தைக்கு எப்படி இருக்கு பூமா? காய்ச்சல் விட்டிருக்குது. நல்லா கண்களை முழிச்சு விட்டு விளையாடறா, கவலைப்படாதீங்கம்மா. அவளுக்கு போன உயிர் மீண்டது போன்ற உணர்வு. ஐயா எங்கே? மெல்ல வினவினாள். இன்னும் வரல, நான் கிளம்பட்டுமாம்மா. பூமா சென்ற சிறிது நேரத்தில் பரபரப்புடன் வீட்டை கவனிக்க துவங்கினாள் அவள். மேஜை மீது கேசரி டப்பாவை தயாராக வைத்திருந்தாள். இரவு உணவை தயார் செய்துவிட்டு குழந்தையை எடுத்து கொஞ்சியவள் மனம் லேசாகி போனது போன்ற உணர்வு ஏற்பட்டிருந்தது. காமேசன் வழக்கத்திற்கு விரோதமாக அன்று 7 மணிக்கு மேல் வீடு திரும்பியிருந்தான். அலுவலகத்தில் தங்கதுரை அவனை சீண்டியிருந்தார். அவருக்கென்னையா, அவர் சம்சாரத்துக்கு ஆபீஸ்ல நல்ல பெயராம். வேலையில படுகெட்டின்னு பெயர் வாங்கியிருக்கிறதா எங்க தெருவில் குடியிருக்கிறவர் அதே ஆபீஸ்ல வேலை செய்கிறவரு சொன்னாரு. மனைவி அமைஞ்சாலும் அப்படி அமையணும், கொடுத்து வச்ச புண்ணியவாம். இந்த மனுஷன் என்ன பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டுகிறார்! ஆத்திரம் வந்தது அவனுக்கு. ஏற்கனவே பதவி உயர்வு பட்டியலில் அந்த வருடத்தில் அவன் பெயர் வரவில்லை என்ற எரிச்சல். நிர்வாக பிரிவு தலைவர் ரங்கசாமி அவனை மேலும் கீழும் பார்த்தார். 8 வருஷ சர்வீஸுக்கு 8 நாள் வித்தியாசம். நீங்கள் லேட்டாக வேலைக்கு சேர்ந்ததில் இந்த வருஷம் ப்ரமோஷன் தள்ளி போயிட்டது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், கம்பெனி ரூல்ஸ் அப்படி. இந்த வருடம் சம்பள உயர்வு கிடைத்தால் அவனுக்கு கணிசமாக கையிருப்பு இருக்கும் என்று கணக்கு போட்டு விட்டிருந்தான். இப்போது நாள் கணக்கை காட்டி அவனை தட்டி கழிக்க பார்க்கிறார்களே என்ற ஆத்திரம் ஏமாற்றமாக வடிந்தது. அதனால் என்ன காமேசன், ஆண்டவ ஒன்று இல்லாட்டி இன்னொன்று செய்திடுவான். உங்களுக்கு வராத ப்ரமோஷன் ஒரு சமயம் உங்கள் மனைவிக்கு கிடைக்கலாமே, யார் சம்பாரிச்சா என்ன? தங்கதுரை அவனது கோபத்தை மேலும் கிளறிவிட்டார். சோர்வும் ஏமாற்றமுமாக வீடு திரும்பியவன் வீட்டை பார்த்ததும் ஏனோ எரிச்சல் அடைந்தான். சுத்தமாக இருந்தது வீடு. உள்ளே ஊதுவத்தி மனம் நாசியை துளைத்தது. காட்டன் சில்க் சேலையில் அலங்காரமாக நின்ற மனைவியை வெறித்தான் அவன். முதல் நாள் நடந்த சண்டையை மறந்தவளாக அவள், கை கால் கழுவிட்டு வாங்க, ஒரு சமாச்சாரம் சொல்லணும் என்றாள் மலர்ச்சியுடன். சாப்பாட்டு மேஜை மீது இருந்த டப்பாவில் இருந்த கேசரியை தட்டுகளில் வைத்தாள். 2 ஸ்பூன்களையும் போட்டு தயாராக வைத்தாள். முகத்தை துடைத்து கொண்டு வந்தவனிடம் இந்தாங்க ஸ்வீட், சாப்பிடுங்க என்றபடி கொடுத்தாள். இன்னொரு தட்டை கையில் எடுத்து கொண்டாள். என்ன இதெல்லாம்? எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வரப்போகுது, அதுக்காகத்தான். இடியோசை கேட்ட நாகம் போல மனம் துவண்டது அவனுக்கு. அவனுக்கில்லாத பதவி உயர்வு அவளுக்கு? தங்கதுரையின் கேலி செய்யும் முகம் கண்முன் நிழலாடியது. அவனை விட அவள் உயர் அதிகாரி. ஸ்வீட் வேணாம். சட்டென தட்டை மேஜை மீது வைத்தான். அவள் அதிர்ந்து போனாள்.
என்னங்க இது, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இல்லை. ஏன்? இன்னமும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு கிடப்ப, லேட்டாக வருவேன். நோ, இதை என்னால் தாங்கிக்க முடியாது. சட்டென எழுந்து உள்ளே சென்றான். மஞ்சுளாவின் கண்களில் நீர் முட்டியது. சே, என்ன மனிதர் இவர்! மனைவியிடம் பொறாமையா அல்லது பயமா? வாய் வார்த்தையாக கூட சந்தோஷம் என்று பாராட்ட தெரியாத உணர்ச்சியற்ற ஜடமா? மனதினுள் குமிழியிட்ட உற்சாகமெல்லாம் தப்பென்று உடைந்து போன உணர்வில் எழுந்து கொண்டாள் அவள். அப்ப நாளைக்கே வேலையை வேணாம்னு ராஜினாமா செய்திடுறேன். என்ன, பயமுறுத்தலா? தாராளமாக செய்துக்க. ஆனால் வீட்டு செலவுக்கோ உன்னோட ஆடம்பர செலவுக்கோ என்னால் ஈடுகட்ட முடியாது. வெறுப்பை உமிழ்ந்தான் காமேசன். எது ஆடம்பரம்? நமக்காக சோஃபா வாங்கி நமக்காக டிவி ஃப்ரிட்ஜின்னு வாங்கினதா எதை சொல்கிறீங்க? அவன் அவளை முறைத்தான். நல்ல யோசனை செய்துக்கிட்டு பதவி உயர்வை பற்றி யோசி. நானா இல்லை உன் பதவி உயர்வா என்று. அன்றிரவு அவன் தூங்கவே இல்லை. அத்தியாயம் 8. மேனேஜர் அவளை வியப்புடன் பார்த்தார். இப்படி ஒரு விசித்திர பிறவியை இப்போதுதான் பார்க்கிறோம் என்ற உணர்வு இருந்தது அவரது விழிகளில். என்னம்மா இது, கிடைக்காத பதவி உயர்வு வரப்போகுது. வேறொருத்தராக இருந்தால் எத்தனை மகிழ்ச்சியாக வரவேற்பாங்க. நீங்கள் என்னடானா பதவி உயர்வே வேண்டாம்னு சொல்கிறீங்க? மஞ்சுளாவின் நெஞ்சை துயரம் கவ்வியது. அவளது குடும்ப மகிழ்ச்சிக்காக பதவியை துறக்க வேண்டிய நிலை. பெரிய ராஜாதி ராஜாக்களே காதலுக்காக பட்டத்தை துறந்து விட்டார்களாமே, அவளது கணவனது மன நிம்மதிக்காக ஏன் பதவியை துறக்கக்கூடாது? அதில் தவறு எதுவும் இல்லையே. ஒரு பெண்ணுக்கு கணவன், குழந்தை, குடும்பம் என்பதுதானே வாழ்க்கை. அதன் மகிழ்ச்சிதானே முதலிடம் பெற வேண்டும். அப்பாவை நினைத்து கொண்டாள். அம்மா முகத்தில் எத்தனை ஏமாற்றம் நிழலாடும். என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற என்பார் அப்பா. குழந்தையைத்தான் நான் கவனிச்சு கொள்கிறேனே, பெரிய பதவி யாராச்சும் வேண்டாம்னு உதறுவாங்களா? இது திருஷ்டிதான். அம்மா புலம்புவாள். அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு விஷயம் தெரிந்தால் என்ன சொல்வார்கள்? சரியான கிறுக்கு, வலிய வரும் ஸ்ரீதேவியை எட்டி உதைக்கிறாயே, அதிசயிப்பார்கள். ஆனால் அவளை பொறுத்தவரை ஒரு புறம் பதவி உயர்வு ஏற்றுக்கொண்டால் மறுபுறம் வாழ்வு சரிந்துவிடும். நிச்சயமாக அவளது கணவன் அதை வரவேற்கவில்லை என்று தெரிந்த பின்பும் அவள் எதையுமே உயர்வாக மதிக்கவில்லை. நல்லா யோசனை செய்யுங்கம்மா, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கம்மா. ஆர்டர் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு திடமான ஒரு முடிவும் ஏற்பட்டுடும், ஆறுதல் கூறினார். வீட்டில் ஏதாச்சும்? நான் கேட்கக்கூடாது, சொல்லலாம்னா சொல்லுங்க, அவர் தூண்டினார். என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் அலுவலகத்தினரிடமோ அக்கம் பக்கத்தவரிடமோ சொல்லக்கூடாது என்ற கொள்கை உடையவள் அவள். ஆனால் வயதில் பெரியவர், அவளுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் மகிழ்ச்சியும் கொண்டவர் கேட்கும்போது தொண்டையை செருமிக் கொண்டாள் அவள். முதல்ல சொல்ல விரும்பலை சார், ஆனால் இப்போ சொல்லி தெளிவாக்க வேண்டிய நிலைமை வந்ததால் சொல்லிடுறேன். உங்கள் அண்ணனை போல என்னை நினச்சிக்கோங்க மிஸ்ஸஸ் மஞ்சுளா. அவர் குரலில் பரிவு துணித்தது. குடும்ப பிரச்சனை தான் காரணம். அங்கே மகிழ்ச்சி நிலவணும்னா இங்கே பதவி உயர்வை எட்டி உதைக்கிறதா வேணும், மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள் அவள். மேனேஜர் அதிர்ச்சியுடன் கேட்டார். இந்த காலத்தில் கூடவா இப்படி? என்னால் நம்பவே முடியலம்மா. நான் வேணா வந்து உங்கள் கணவர்கிட்ட எடுத்து சொல்லட்டுமா? அவள் பதபதைத்து, வேண்டாம் சார், அவருக்கு இன்னும் கோபந்தான் வரும். என்ன செய்வது, அவர் சுபாவம் அப்படி. இப்படியெல்லாம் மனம் விட்டு பேசினேனே தெரிஞ்சாலே அவர் தவறாக புரிஞ்சு கொள்வார். ப்ளீஸ். கண்களில் நீர் ததும்ப கெஞ்சினாள் அவள். வேலையை ராஜினாமா செய்திடலாம்னு முயற்சி செய்தேன் சார். அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஏன்னா சம்பாதிக்கிற அடிமை மனைவி தேவைன்னு நினைக்கிறவர் போல இருக்கு. பெரிய குடும்பத்தில் அடிபட்டவர்னு சொல்றீங்க, சொந்த விஷயத்தில் கட்டுப்பெட்டியா இருக்காரே. ஐ எம் வெரி சாரி. மனம் கரைந்து போனார் அவர். தயவு செஞ்சு இவையெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம் சார், அவள் தழுதழுத்தாள். எவ்வளவு திறமையான ஒரு பெண் நீங்க, அநியாயமா உங்க திறமையெல்லாம் பாழாக்க பார்க்கறாரே அவரு. அதை அவருக்கு யாராச்சும் உணர்த்திவிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன், சற்று காரமாகவே பேசினார் மேனேஜர். யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவராகவே புரிஞ்சு கொள்றவரை நிலைமை அப்படித்தான் இருக்கும் சார், மன்னிச்சு கொள்ளுங்க. இல்லைம்மா, உங்களுக்கு ஒரு வாரத்திற்கு அவகாசம் கொடுக்கிறேன். உங்களைப் போல திறமசாலியான பெண்கள் நம்ம நாட்டில் நிறைய தேவைப்படுறாங்க. பல பெண்கள் இப்படித்தான் குடும்பம் என்கிற வட்டத்துக்குள்ளேயே தங்களை மறைச்சிக்கிட்டு மங்கி மறைஞ்சிடுறாங்க. நீங்கள் தைரியமாக உங்கள் வீட்டுக்காரர் மனசில் பதியும்படி எடுத்து சொல்லுங்க. வாழ்க்கையில் இது போல வாய்ப்புகள் ஒரே ஒரு முறைதான் வரும். பிற்பாடு நீங்களே இந்த சந்தர்ப்பத்தை உதறினதற்காக வருத்தப்படுவீங்க. ஒருவேளை அவரும் வருத்தப்படலாம். அதனால் நல்லா யோசியுங்க ப்ளீஸ். இதை ஒரு சகோதரன் கூறுகிற புத்திமதியாக நினச்சே செயல்படணும். வெறும் கோழையாக நீதிக்கு புறம்பான காரியங்களுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்கக்கூடாது என்று நீண்ட உபதேசம் செய்து முடித்தார். பார்க்கிறேன் சார். மஞ்சுளா எழுந்து நின்றதும் மீண்டும் கூறினார். இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நான் குலைக்கிறதா நினைக்காதீங்க. நியாயமான முறையில்
ஒருத்தருக்கொருவர் ஒத்துழைத்து நடத்துறது தான் குடும்பம்னு நீங்கள் அவருக்கு உணர்த்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அதற்கு வேண்டிய ஒரு தைரியமும் உங்களுக்கு வேணும். மேனேஜர் அறையை விட்டு வெளியே வந்தவள் மனம் குழம்பி போயிருந்தாள். குழந்தை பூஜாவின் எதிர்காலம், காமேசனது மனக்கோணல், அவளது வருங்காலம், மனதினுள் பல்வேறு எண்ணங்கள் அலைமோத அவள் மனம் அலைந்து போனாள். ஏற்கனவே அவள் மீது சந்தேகமும் பொறாமையுமாக பார்க்க ஆரம்பித்திருப்பவன் இனி பதவி உயர்வில் எப்படி சகிப்பான்? முடியாது, அவள் தியாகம் செய்யத்தான் வேண்டும். தீர்மானித்தவளாய் வீடு திரும்பியவளுக்கு வேறு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. காமேசன் வந்துவிட்டிருந்தான். சீக்கிரமாகவே வீடு திரும்பிய மனைவியை கண்டதும் அவன் எதுவும் பேசவில்லை. வீட்டில் நிலவிய மௌனம் அவளை சித்திரவதை செய்தது. அவளாகவே ஆரம்பித்தாள் மெல்ல. நானே ஆபீஸ்ல சொல்லிட்டேன். குழந்தையை தோளில் போட்டபடி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவன் அவளை வெறுமையுடன் பார்த்தான். எனக்கு ப்ரமோஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஆவலுடன் அவன் முகத்தை பார்த்தாள். மகத்தான தியாகம். பேச்சில் கிண்டல் தொனித்தது. அவளுக்கு சற்று எரிச்சல் வந்தது. தியாகமோ என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நம்ம குடும்ப மகிழ்ச்சி தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனால தான் பூஜாவை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு திரும்பினாள். மகிழ்ச்சி தான் முக்கியம்னு நினச்சிருந்தா பூஜாவே பிறந்திருக்க மாட்டாளே. இப்போ இந்த அவஸ்தையெல்லாம் பட்டிருக்க வேண்டாமே. ஏகத்தாளமாக கேட்டான் அவன். நீங்கள் சொல்கிறதையே சொல்கிறீங்க. நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினச்சதில் என்ன தவறு? பூஜாவுக்கு என்ன குறை? எதுக்காக அவளை ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறீங்க? உண்மைதான், நீ என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறவ. உன் பெண்ணை உன்னால் காப்பாற்றிக்க முடியும். கண்கள் சிவக்க கோபத்துடன் உற்று பார்த்தான். இவனுக்கு என்ன பித்தம் தலைக்கேறி போய்விட்டதா? மஞ்சுளா அச்சத்துடன் அவனை பார்த்தாள். எந்த வழிக்கும் வராத கணவனுடன் அவள் எப்படி வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வாள்? குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து கொஞ்சக்கூட தோன்றாத தகப்பன் அவன். தான் தன் நிலைமை, பணம், வரவு செலவு என்ற பொருளாதார சுயநலத்திலேயே வாழ்கிறவனை பாசம் பந்தம் என்ற பிணைப்பில் சிக்க வைப்பது அத்தனை எளிதல்ல என்று எண்ணிய போது மனம் சோர்ந்து போயிற்று. தயவு செய்து கண்டபடி பேசாதீங்க. மனம் விட்டு பேசுங்களேன். உங்கள் ஆஃபீஸில் ஏதாச்சும் தகராறா? மன கஷ்டமா? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அனுதாபத்துடன் பேச முற்பட்டாள். உங்ககிட்ட சொல்லிட்டா மட்டும் என் பிரச்சனை தீர்ந்துடுமா? ஏன், உங்களோட சுகதுக்கத்தில் எனக்கு பங்கில்லையா என்ன? ஓஹோஹோ, உரக்க சிரித்தான் அவன். அவளுக்கு சற்று அச்சமாக இருந்தது. எதுக்காக சிரிக்கிறீங்க? நெஞ்சு குழியில் திகில். உனக்கு தான் ஆஃபீஸில் ஏகப்பட்ட சிநேகிதங்க. ஆண் பெண் எல்லோரும் இருக்காங்க. மழையில் நினைஞ்சா கொடை பிரிச்சுக்கிட்டே பின்னால் தாசான தாசனாக நடக்க எத்தனை பேர் தவசு கிடக்கிறாங்க. என்னை பற்றி நினைக்க உனக்கு நேரம் இருக்குதா? எனக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படக்கூட சமயம் கிடைக்குமா? அவனது குரல் உயர்ந்து கொண்டே போயிற்று. திகிலுடன் அவனது விழிகளையே பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா. உனக்கு என்னை பற்றி நினைக்கக்கூட நேரம் இருக்காது. மேனேஜர், மேனேஜர் அழுத்தம் திருத்தமாக கூறியவன் பற்களை கடித்தான். உங்களுக்கு பெருமை இல்லையா? பெருமை? ஆமாம், மற்றவனுடன் ஸ்கூட்டரில் வந்து இறங்குவதே எனக்கு பெருமை. மேனேஜர் அம்மாவின் அழகை மற்றவர் வர்ணிப்பதை கேட்டு பெருமை. நிறுத்துங்க, வேறிட்டாள் மஞ்சுளா. பொறாமை உங்கள் கண்ணை மறைச்சிட்டது. சந்தேகம் உங்கள் மனசை கெடுத்துட்டது. நான் உங்கள் மனைவி, உங்களோட குழந்தைக்கு தாய்ங்கிறத கூட மறந்துட்டு கட்டினவளையே கொடூரமாய் பேசுறீங்களே, இது நியாயமா? கசப்புடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். அநியாயக்காரர்களுக்கு நியாயத்தை பற்றி பேச உரிமை இல்லை. உண்மைதான், அநியாயமா பேசுகிற உங்ககிட்ட எதையும் பேசுறதுல பொருள் இல்லை. நானும் எத்தனையோ சமாதானமாய் போயிடணும் தான் முடிவு செய்தேன். யார் சொல்லியும் கேட்காம வேலையை உதறிடக்கூட தீர்மானித்தேன். பாவமே, நையாண்டி துணித்தது அவன் குரலில். ஆனால் இனிமே வேலையை விடுற உத்தேசம் எனக்கு இல்லை. நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி நீங்களாக என்னை கூப்பிடும் வரை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. புரியுது. விவாகரத்து கேட்குற அளவுக்கு உனக்கு தோழர்கள் பெருகிட்டாங்களோ? ஊசியாக குத்திய வார்த்தைகள் அவளை வெகுண்டு எழு செய்தன. சந்தேக கண்ணால் சல்லடையாக தொலைக்கிற உங்ககிட்ட இனி இருக்கிறதுல என்ன சுகம் இருக்க முடியும்? அழுதபடி ஓடி சென்று குழந்தையை வாரிப்புட்டு கொண்டாள். இவ பிறந்தது முதல் உங்கள் குணம் கெட்டு போச்சு. என்னைக்கு இவளோட அப்பா நான் நீங்கள் என்னை தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுப்படி ஏறுவேன். சபதமிட்டபடி விசும்பிக் கொண்டே கிளம்பினாள். போ, நான் வந்து ஒரு காலம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். நினப்பு வச்சுக்க. உறக்க கத்தி விட்டு வாயிற்கதவை மூடினான். அவள் வாடகை தந்த வீடு, வாங்கி வைத்த டிவி சோஃபா செட், ஏன் அவளது மதிப்புக்குரியவனான மதித்த கணவன், யாவற்றையும் உதறிவிட்டு அவள் திரும்பி பாராமல் நடந்தாள். இயல்பாக ஏற்பட்ட பழக்கத்தால் கைப்பையை மட்டும் தோளில் மாட்டி கொண்டிருந்தாள். வெளியே மழைக்காற்று சில்லென்று வீசிற்று. குழந்தைக்கு ஒரு போர்வை கூட எடுத்து வரவில்லை என்பது நினைவிற்கு வந்தது. புடவை தலைப்பால் குழந்தையை போர்த்தியபடி காலியாக சென்று கொண்டிருந்த ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள்.
திடுமென்று வந்து நின்ற மகளையும் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த பேத்தியையும் பார்த்து அவள் தகப்பனார் அரண்டு போய்விட்டார். என்னம்மா இது? அவர் முடிக்கும் முன், ஆட்டோ வாசல நிற்குதுப்பா, சில்லறையை கொடுத்துருங்களேன். கைப்பையில் இருந்த 10 ரூபாய் தாளை அவரிடம் நீட்டினாள். மறு பேச்சின்றி அவர் வாயிலுக்கு விரைந்தார். அமிர்தம்மாளுக்கு மகளின் முகத்தை பார்த்ததுமே சந்தேகம் பொறி தட்டியது. ஆனால் உடனடியாக எதுவும் கேட்கவில்லை. சாப்பிட்றியாம்மா என்று கேட்டபடி தட்டை போட்டாள். குழந்தை தூங்குறப்பார், உங்க அப்பாவோட கட்டில படுக்கவை உபசரித்தாள். நெடுநாட்களுக்கு பின் பசியின் வேகத்துடன் கோபத்தின் உச்சத்தில் அவள் அகோர பசி நோய் பிடித்தவளைப் போல சாப்பிட்டாள். கையை கழுவிக்கொண்டு வந்தவளை பார்த்ததும் அப்பா கேட்டார், ஏம்மா என்னவோ மாதிரி இருக்க, ஆபீஸ்ல ஏதாச்சும் தொல்லையா? அதுவரை அடக்கி வைத்திருந்த துயரம் காற்றாற்று வெள்ளம் போல கரையுரண்டு கன்னங்களின் மீது கண்ணீராக பெருகி ஓடியது. அப்பா பதறிப்போனார். மருமகனின் பணப்பைத்தியம், சந்தேகப்பே இவைகளின் ஆட்டத்தால் அவரது அருமை மகள் எப்படியெல்லாம் அலைக்கழிந்திருக்கிறாள்! இதுக்கெல்லாம் சும்மா விட போறதில்லை, கிளியை பிடிச்சு பூனை கையில கொடுத்த கதையா ஆயிட்டதே, பாவி பயல் உருமினார் அவர். வலுவில் ஓடி ஓடி வந்து பெண்ணு கேட்டாரே, நல்லா வச்சுக்கொள்ளுவாருன்னு நினைச்சோம். அவங்க மனுஷங்களை பார்க்கும்போது சந்தேகம்தான் எனக்கும். அந்த அம்மா சம்பந்தி அம்மா எதுலேயுமே ஒட்டாத ஒரு ஜென்மம். அவங்க பெத்த பிள்ளை பின்ன எப்படி இருக்கும்? தீர விசாரிக்காம அநியாயமா நம்ம பெண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டோங்க. அமிர்தம்மாள் உடல் குலுங்கினாள். நீ எதுக்காக அழற அமிர்தம்? என் பொண்ணு 1000 ஆம்பளைங்களுக்கு சமம். அவ புத்தியை பாராட்டித்தான் ஆபீஸ்ல மேனேஜர் பதவி தேடி வந்திருக்குது. பாரு, அவ எவ்வளவு பெரிய ஆபீசர் ஆக போறான்னு பாரு. கண்ணீரை சுண்டி எரிந்து விட்டு வீரமுழக்கம் செய்தார் அப்பா. மஞ்சுளா அழுதெழுது ஓய்ந்து போயிருந்தாள். இனி எதிர்காலத்தை பற்றி அவள் சிந்திக்க வேண்டியது நிறையவே இருந்தது. நல்ல வேலை வேலையை விடவில்லை, பதவி உயர்வு ஆர்டர் கையில் வரும் முன் நிராகரிக்கவில்லை. பெரும்பூச்செறிந்தாள். இனி முழு மூச்சுடன் அவளது பெண்ணிற்காக அவள் உழைக்க வேண்டும். அவளது மகளாவது அவளைப் போல கோழையாக வளராமல் உரிமைக்காக பாடுபடும் புதுமை பெண்ணாக வளரட்டும். மஞ்சு, அம்மா சுழைவுடன் அவளை அருகே இழுத்து தலையை கோதிவிட்ட போது அவள் மனம் வெடித்துவிடும் போலாயிற்று. அம்மா, நான் யாருக்கு எந்த தீங்கு செஞ்சேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை சொல்லுங்க? அரற்றினாள் அவள். அழாதேம்மா மஞ்சு, எல்லாம் போதாத காலம். மருமக பிள்ளை இப்படியெல்லாம் நடந்துக்குவார்னு நாங்கள் எதிர்பார்க்கலைம்மா, கவலைப்படாம தூங்கு. அமிர்தம்மாள் மகளுக்கு ஆறுதல் கூறினாள். ஆனால் தூக்கம் மட்டும் மஞ்சுவிற்கு வரவே இல்லை. 9. காமேசனுக்கு புதிய பழக்கம் ஆரம்பித்து விட்டிருந்தது. மனதின் நெருக்கடியை தவிர்க்க அதை தவிர வேறு வழி அவனுக்கு தெரியவில்லை. சதா புகை மண்டலத்திலேயே அமர்ந்திருப்பனை போல சிகரெட்டை ஊதிக்கொண்டிருந்தான். காமேசனை இந்த நிலையில் பார்க்காத பூமா சற்று பயந்தாள். வெத்தலை பாக்கு கூட போடாத இந்த மனுஷருக்கு என்ன வந்தது? மனதினுள் வியந்தபடி வேலையை கவனித்தாள். அம்மா இல்லைங்களா? வியப்புடன் விசாரித்தவளை பாராதவன் போல முகத்தை திருப்பிக் கொண்டான். பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னங்க திருதிப்புன்னு புறப்பட்டு போயிட்டாங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சுமா? இல்லை, எல்லோரும் நல்லாத்தான் இருக்காங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. கடுமையாக பதில் கூறிவிட்டு அலுவலகம் புறப்பட ஆரம்பித்தான். சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க ஐயா? மரியாதையுடன் கேட்டாள் பூமா. முடிஞ்சா நீயே ஏதாச்சும் செய்திரு, இல்லாட்டி ஓட்டலை பார்த்துக்கிறேன். 2 நாட்கள் அலுவலகம் போய் வருவதிலும் புது பழக்கத்திலும் சென்றுவிட்டன. வீடு திரும்பியதும் தான் அவனுக்கு தனிமையின் கஷ்டம் புரிய ஆரம்பித்தது. அத்துடன் இத்தனை நாட்களாக தெரியாத சூன்ய உணர்ச்சி இப்போது விளங்க ஆரம்பித்தது. அவன் மனைவி அவனுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் வீட்டில் தவழ்ந்து கொண்டிருந்த அவனது மகள் வீடே வெறிச்சென்று போய்விட்ட உணர்வு மனதினுள் ஏதோ நெருடியது. சட்டென குற்ற உணர்வை உதறியவனாய் விசிலடிக்க முயன்று தோற்றுப்போனான். பல நாட்கள் நகர்த்துவிடும்படியான நிலையில் ரசனையின்றி போய்க் கொண்டிருந்தது. அன்றிரவு வீட்டின் முன்னரையில் அமர்ந்தவனுக்கு மனதில் வெறுப்பு உணர்வு முதல் முறையாக தன்மீதே ஏற்பட்டுவிட்டது. மஞ்சுளாவும் அவனுமாக கல்யாணமான புதிதில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. மஞ்சு, உண்மையிலேயே தவறு என் மீதா? புகைப்படத்தை மறுபடியும் உற்று பார்த்தான் காமேசன். கபடமற்ற குழந்தை முகம் அவளுடையது. அப்படிப்பட்டவள் அவனுக்கு துரோகம் இழைக்க, சே, மஞ்சுவின் மீது அபாண்டம் சுமத்த முயன்றது பாவமான செயலோ? மஞ்சு பலமுறை அவனிடம் சரளமாக பேச முயன்றது நினைவிற்கு வந்தது. குழந்தை பூஜாவிற்காக அவள் எத்தனை துயரங்களை அனுபவித்திருக்கிறாள்! கணவன் என்ற முறையில் அவன் அவளுக்கு என்ன செய்தான்? கேவலம் ஒரு கைக்குட்டை கூட வாங்கியதில்லை. மாதம் பிறந்தால் டான் என்று அம்மா பெயருக்கு பணம் அனுப்பிய வேகம் கூட மனைவிக்கு ஒரு முறம் பூ வாங்கக்கூட தோன்றவில்லை. மஞ்சு இவனது பாரபட்சத்தை எப்போதாவது குத்தி காட்டியிருக்கிறாளா? இல்லை.
காமேசன் மனதினுள் ஏதோ சுட்டது. குளிர்சாதன பெட்டியை திறந்து குளிர்ந்த நீரை பருகினான். அந்த வசதி கூட மஞ்சுளா செய்ததுதான். அந்த வீடு, இதர வசதிகள் யாவும் மஞ்சு மஞ்சு என்று புலம்புவதைப் போல தோன்றியது அவனுக்கு. ஐயோ, இந்த வீட்டில் அவனால் தன்னந்தனியாக வளைய வர முடியாது. வீட்டின் ஒவ்வொரு இடமும் மஞ்சுளா பார்த்து பார்த்து அழகுற வைத்து கொண்ட இடங்கள். காமேசன் உடனடியாக வீட்டை காலி செய்துவிட்டு லாட்ஜுக்கு போய்விடுவதுதான் சிறந்த வழி. மறுநாள் ரவியை கண்டு பேசிவிட்டு லாட்ஜ் முதலாளியிடமே பேசுவது என்று தீர்மானித்து விட்டிருந்தான். காலையில் எழுந்ததும் அவசரமாக குளியலை முடித்து கொண்டு வாயிற்புறம் பூமாவின் வரவிற்காக காத்திருந்தான் அவன். அநியாயத்த கேளுங்கய்யா, இந்த மனுஷன் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு கொள்றாரு. ஓவென்று புலம்பியபடி வீட்டினுள் அலங்கோலமாக வந்து நின்ற பூமாவை கண்டு அதிர்ந்து போய் எழுந்தான் காமேசன். அவள் பின்னால் கொடுவால் மீசையும் புஷ்தலையுமாக ஒரு கட்டை. குட்டை மனிதன் லுங்கியை இடுப்பில் மடித்து கட்டியபடி முண்டாபணியனுடன் பயில்வான் பாவனையில் கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். ஐயா பெரிய மனுஷா, நீதான் இந்த வீட்டு எஜமானா? உறக்க அவன் கூவியதில் சினத்தோடு திரும்பினான் காமேசன். காலை வேளையில இது என்ன கலாட்டா? ஆத்திரத்தோடு அதட்டினான். கலாட்டா நான் செய்யல, நீதான் செய்த, தெரியுதா? மரியாதையா பேசு, இல்லாட்டி போலீஸை கூப்பிடுவேன், மிரட்டினான் காமேசன். அதுக்கெல்லாம் மிரண்டு போற ஆசாமே நான் இல்ல, தெரியுதா? முதல்ல உன் யோகியதை என்னன்னு மத்தவங்க புரிஞ்சுக்கட்டும், மீசை ஓங்கிய குரலில் பேசினான் காமேசன். உதடுகள் கோபத்தால் துடிக்க கண்கள் சிவக்க அவனை விழித்தான். என்ன என் வீட்டுக்குள்ள வந்து கலக செய்துக்கிட்டு, வெளியே போ, உருமினான் அவன். என் பெஞ்சாதிய வெளியே அனுப்பு, நான் போறேன். பூமா அழுதபடியே நின்றாள். ஓம் பெஞ்சாதியா? ஆமாயா, நான் தான் பூமாவோட புருஷன். அதான் அவளை தாறுமாற போட்டு அடிச்சிருக்கியா? நல்ல புருஷன் பாணி, முதல்ல வெளியே கத்தியோடு போயிடு. பூமாவின் கணவன் ஏகத்தாளமாக சிரித்தான். ஏயா, உன் பெஞ்சாதி ஆஃபீஸ் போனால் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி என்னையும் இருக்க சொல்றியா? காமேசன் உக்கிரமாக பார்த்தான். அந்த அம்மால சொன்னா உன் நாக்கு அழுகிடும். ஆமா, பூமா ஆவேசமாக இடைமறித்தாள். ஆமாண்டி, தனியாக இருக்கிற இந்த மனுஷன் வீட்டில் வேலை செய்கிறல்ல, இப்போ புரியுது நீ ஏன் இங்கே அதிக நேரம் நிற்கிறேன்னு. ம், வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், புறப்படு கழுத. அவளை ஓங்கி அறைந்தான் மீசை. பூமா அலறி துடித்து, வீணா சந்தேகப்பட்டுக்கிட்டே என்னை கொள்ளாதே, நீ நல்லாவே இருக்க மாட்டே, போ. காமேசன் திக்பிரமையுடன் செயலற்று போய்விட்டான். அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதை பாரு, உன் பெண்டாட்டிய மகாராஜனாக கூட்டிக்கிட்டு போ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமாம், அவளை இங்கே அடித்து கலட்ட செய்த போலீஸ் தானே கூப்பிடு. நானும் சொல்கிறேன், இவ இந்த மனுஷனோட தனியே இந்த வீட்டில் இருந்தா எனக்கு சந்தேகம் வந்து உதச்சேன்னு அரட்டலாக பேசினான் அவன். பூமா தயவு செஞ்சு போயிடு, சம்பள கணக்கு பாக்கி பார்க்காட்டியும் பரவாயில்ல, இரு. அவசரமாக கையில் கிடைத்த 100 ரூபாய் தாளை அவளிடம் கொடுத்தான். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போகலாம். பூமா மூக்கை சிந்தி அழுது புலம்பியபடி கணவன் பின்னால் நடந்தாள். வெகுநேரம் அவன் சித்த பிரம்மைக்காரனைப் போல அமர்ந்திருந்தான். பூமாவின் கணவன் கேவலம் அவன் மீதல்லவா சந்தேகப்பட்டு விட்டான்? என்ன அநியாயம் இது! காமேசன் இயல்பாகவே பெண்களை சட்டென்று கண்ணெடுத்து பாராதவன். அதிலும் மஞ்சுளாவை போன்ற மனைவி அமைந்த பிறகு சட்டென நினைவு தடுமாறிற்று. மஞ்சுளா, அவன் மஞ்சுவை அவன் மட்டும் சந்தேகிக்கவில்லையா? ஒரு பெரிய அலுவலகத்தில் அத்தனை பேர் இடையில் வேலை செய்தவளை சந்தேகக் கணைகளால் துளைத்து விட்டானே. அவனை விட அந்த வீட்டில் தனியே வேலை செய்ய வந்த பூமாவை சந்தேகித்த அவனது மீசை கணவனது கோபம் நியாயமானது. மனதில் பச்சாதாபம் தலைவிரித்தாட துவங்கியது. அவனுக்காக மஞ்சு எத்தனை பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தாள். ஆனால் அவனோ? 2 நாட்களில் அவனுக்கு வீட்டு நிர்வாகம் புளித்து போயிற்று. பூமா வேலையிலிருந்து நின்று கொண்டாள், மஞ்சுவும் இல்லை. இப்போது அலங்கோலமான வீட்டை கண்டதும் தலையில் அடித்து கொண்டு அழ வேண்டும் என்ற ஆத்திரம் எழுந்தது. அன்று காலை குப்பையாக கிடந்த வீட்டை அவனால் முடிந்தவரை சுத்தப்படுத்தினான். அலுவலகத்திற்கு ஒரு மாதிரி புறப்பட்டு சென்றவனுக்கு அம்மாவின் கடிதம் காத்திருந்தது. உன் மனைவிக்கு பெரிய பதவியும் இதர வசதிகளும் தரப்போவதாக இங்கே செய்தி கிடைத்திருக்கிறது. அதனால் இனி உன் சம்பளத்தில் சற்று கூடுதலாக பணம் அனுப்பி வைக்கவும். அவனுக்கு ஆத்திரம் வண்டியது. கழுகுக்கு மூக்கில் வியர்ப்பது போல் அம்மாவிற்கு யாரோ போய் விஷயத்தை பரப்பிவிட்டார்கள். பண விஷயம் என்றதும் அட்டை உறிஞ்சுவது போல அம்மா உறிஞ்ச ஆரம்பித்து விடுவாள். சம்பாதிக்கிறாங்களே, பணம் அனுப்பி வைக்கட்டுமே என சகோதரிகளும் தாயாரை உசுப்பி விடுவார்கள். தாமோதரனை பற்றி கேட்க வேண்டாம். வெறுப்புடன் கடிதத்தை கசக்கி பந்து போல் குப்பை கூடையில் எரிந்தான் அவன்.
பெரிய பதவிக்கு போக போன மனைவியை துரத்தி அடித்துவிட்டு இங்கே குரங்கு போல தனியே உட்கார்ந்திருக்கிறேன் என்று பதில் எழுதிவிடலாமா? கூடாது. அம்மாவின் விருப்பத்திற்கு எதிராகவே அவளே தேடி முடித்த திருமணம். விவரம் தெரிந்தால் நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியா? உன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறவ உனக்கு எதுக்குன்னு சொல்லி பார்த்த, நீ கேட்கல. அம்மா இடிப்பாள், தங்கைகள் பழிப்பார்கள். காமேசனுக்கு வாழ்க்கையின் மீதே விரக்தி வந்தது. அவனது கண்களை அவனை குத்தி கொண்டது போல என்ன காரியம் செய்துவிட்டான்? உடம்பு சுகமில்லையா? என்னமோ மாதிரி இருக்கிறியே. தங்கதுரை கேட்டபோது லேசா காய்ச்சல், புழுகினான். மேலே பேச்சு கொடுத்து விட்டால் மனிதர் வாயை கிண்டி வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்வார். ஆனால் விடாப்பிடியாக பின்னால் வந்தார். உங்க மிஸ்ஸஸுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டதா? பெரிய வீடு, கார், ஃபோன் கூட கொடுக்க போறதா கேள்வி. அதிர்ஷ்டக்காரர் அப்பா, ஆனா பலே கைக்காரர். எங்கே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா ட்ரீட் கேட்டுடுவோம்னு பயமா? அப்படியெல்லாம் இல்லை, வழிந்தான் அவன். உண்மை அவன் மனதை உதைக்க ஆரம்பித்திருந்தது. அப்படி இல்லை. ஐயா ரங்கசாமி சிரித்தார். பெரிய வீட்டுக்கு போனதோ நம்ம எல்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்து கொடுக்க போகிறார். அலுவலகத்திலிருந்து பீய்த்து கொண்டு வெளியேறியவன் பித்து பிடித்தவனைப் போல மனம் போனபடி திரிந்து கொண்டிருந்தான். வீடு திரும்பினால் யார் இருக்கிறார்கள்? துணியும் குப்பையுமாக சூன்ய காடு போல இருக்கும் வீட்டினுள் காலடி எடுத்து வைக்கக்கூட அவன் விரும்பவில்லை. பேசாமல் பழையபடி ரவி நண்பர்களோடு பிரம்மச்சாரி குடியிருப்புக்கு போய்விட்டாள். ஆனால் அவர்களுக்கு யார் பதில் சொல்வது? அதிலும் ரவி கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் கூற முடியும்? என் ஒன்று விட்ட சகோதரியை கல்யாணம் செய்து கொள்ள நடையா நடந்தியே, கடைசியில் அவளை இம்சித்து இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று அடிக்கவே வந்து விடுவானோ என்னவோ. பல நாட்கள் யோசித்து யோசித்து யோசனையில் உழன்றான் அவன். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்ற உண்மையை உணர அதிக நாட்கள் பிடிக்கவில்லை. என்றாலும் பிடிவாதத்தின் காரணமாக நாட்களை ஓட்டி கொண்டிருந்தான். அன்று காலை கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தபோது திடுக்கிட்டு போனான். கண்கள் பஞ்சடைந்து லேசாக புறப்பட்ட தாடி, ஒட்டிய கண்ணம், அவனா இது? பதறிப்போனவனாய் மீண்டும் கண்களை கண்ணாடியில் ஓடவிட்டான். சாட்சாத் அவனேதான். அவரவர் மனம்தான் அவரவர் முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது எத்தனை உண்மை. மஞ்சுளா அவனை பார்த்தால் மனம் துடித்து போய்விட மாட்டாளா? மஞ்சுளா? இனி அவள் மனம் துடிக்க மாட்டாள். ஏனெனில் அவள் மனதை அவன்தான் ஒடித்து அனுப்பிவிட்டானே. வேண்டாம் என்று உதறிய பதவி உயர்வையும் இதர வசதிகளையும் பெற்றுக்கொண்டு மஞ்சுளா உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருப்பாள். அவளை இனி அவனால் எட்டி பிடிக்க கூட முடியாது. நெஞ்சுக்குள் சுமையாக துயரம் அழுத்தியது. கூட இருந்தபோது மனைவியின் அருமை பெருமையை உணராதவனாயிருந்ததின் பலனை இப்போது அனுபவிக்கிறான். கணவன் என்ற முறையில் அன்புடன் அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இப்போது வாழ்க்கை எத்தனை நிம்மதியாக அமைந்திருக்கும். அவன் துயரத்தில் உருகி போக ஆரம்பித்திருந்தான். அன்று மாலை கடற்கரை மணலில் அமர்ந்தவனுக்கு பழைய நினைப்புகள் அலைமோதிக்கொண்டு வந்தன. இதே போல ஒரு நாள்தான் அவன் மஞ்சுளாவை பார்க்க நேர்ந்தது. ஆனால் அவனது ஆசையில் நேர்மை இருக்கவில்லை. சம்பாதிக்கிற அழகான பெண், தனக்கு பணமும் சம்பாத்திய வாழ்வும் தருவாள் என்று சுயநல நோக்கம்தான் இருந்தது. ஒருவேளை அதனால்தான் மஞ்சுளா அவனிடம் தங்காமல் பிரிய நேர்ந்ததோ? மணல் பாதை அருகே புத்தம் புதிய கார் ஒன்று வந்து நின்றது. அவன் திரும்பி பார்த்தான். மஞ்சுளா தந்தையும் தாயும் பின்தொடர பூஜா சகிதம் இறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை காரை ஓட்டி வந்திருக்க வேண்டும். அவமானத்தால் முகம் சிவக்க தலையை திருப்பிக் கொண்டான். மணலிலிருந்து எழுந்து ஓடினால் கண்டு கொள்வார்களோ என்ற தயக்கம். அவனை தாண்டி சென்றவள் அவளையும் அறியாமல் திரும்பி பார்த்தாள். என்ன கோலம் இது? அடி வயிற்றை அள்ளி பிசைந்தது போல துயரம். அப்பா, திரும்பி பாருங்கப்பா, பதற்றத்துடன் கூறினாள் அவள். அவர் திரும்பியதும் அவசரமாக அவன் எழ முயன்றான். என்ன மாப்பிள்ள இது? கண்ணீர் ததும்ப ஓடிச் சென்று அவர் அவனை பிடித்து நிறுத்தினார். ஆண்டவா, மருமக பிள்ளை உடம்பே வீணாகி போயிடுத்தே, அமிர்தம்மாள் புலம்பினாள். கணவன் அருகில் வந்த மஞ்சுளா ஒரு கணம் மௌனமாக நின்றாள். இருவர் கண்களும் ஒரு வினாடி சங்கமித்தன. மறுகணம் காமேசன் சிறு குழந்தை போல அழ ஆரம்பித்தான். மஞ்சு, என்னை மன்னிச்சிடு மஞ்சு, ப்ளீஸ். கடற்கரையில் அதிக கூட்டம் சேரவில்லை. என்றாலும் அழுது கொண்டிருக்கும் அவனை எவரேனும் பார்த்துவிட்டால்? மஞ்சு பதட்டமாக, அப்பா, அவரை கூட்டிக்கிட்டு காருக்கே போகலாம் வாங்க. கணவனின் கையை பிடித்தபடி திரும்பி நடந்தாள். அவளது தோளில் சாய்ந்திருந்த மகளை ஆசையுடன் வாங்கி முத்தம் கொடுத்தவன் மேலும் கண்ணீரால் மகளின் முகத்தை கழுவினான். வண்டியில உட்காருங்க, முகத்தை தொடச்சிக்கிட்டு பேசலாம், மஞ்சுளா இயல்பாக கூறினாள். இல்ல மஞ்சு, சாரி மஞ்சுளா,
இதில் உட்கார்கிற அருகதை எனக்கு கிடையாது. அதனால் தயவு செஞ்சு என்னை போக விடு. உன்னை பார்த்துட்டேன். குழந்தைக்கு தகப்பன் என்ற முறையில் பூஜாவை கொஞ்சி முத்தமிட்டுக்கிட்டேன். இனி நான் புறப்படுறேன். அவன் தடுமாறினான். முதல்ல காரில் ஏறிக்கொள்ளுங்க. மஞ்சுளாவின் உத்தரவை மீற அவனால் முடியவில்லை. கடற்கரை மணலில் ஆரம்பித்த அவர்களது வாழ்க்கை அதே மணலில் மீண்டும் சேர்ந்து ஒளிபடர ஆரம்பித்து விட்டது என்பதைப் போல விளக்குகள் ஒளி வீசின. ஓரிரு மாதங்களில் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் கம்பெனி வீட்டிற்கு புறப்பட தயாராக இருந்தனர் காமேசனும் மஞ்சுளாவும். உங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்மோடு தான் இருக்கணும்னு நான் உத்தரவு போட்டிருக்கேன். அத்தனை பெரிய வீட்டை கட்டிமைக்க நம்மால் முடியாது, காமேசன் மனைவியிடம் கூறி சிரித்தான். அவங்க ஒப்புக்கொண்டாங்களா? கேட்டபடி கணவனது உடைகளை எடுத்து வெளியே வைத்தாள் மஞ்சுளா. நான் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அத்தோடு என் மகள் பூஜாவை பார்த்துக்கணும்னா எங்கள் வீட்டோட தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டுட்டேன். அவ்வளவு தான். வரிசை பற்கள் தெரிய சிரித்து விட்டு அவளது உடைகளை அவன் எடுத்து தயாராக வைத்தான். இதென்ன, பதிலுக்கு பதிலா நான் செய்தேன்னு நீங்கள் செய்கிறீங்களா? மஞ்சுளா சிணுங்கினாள். மனைவியின் முகத்தை ஆசையுடன் நிமிர்த்திய காமேசன், அப்படியல்ல என் அருமை மனைவியே, வாழ்வை பகிர்ந்து கொள்ளும் நாம் உழைப்பையும் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்போம்னு செய்தேன். கலகலப்பான சிரிப்பில் இருவரும் மனம் ஒன்றி போனார்கள். நாவல் முடிவுற்றது. நன்றி.